السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் ஒன்று கூட்டினானோ, அது போன்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. மிகுந்த சிரமம் எடுத்து இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து இந்த வேளையிலும் மார்க்க கல்வியை மார்க்க விஷயங்களை கேட்டறிய வேண்டுமென்ற ஆர்வத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் எல்லோருடைய உழைப்பின் கூலியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையின் சொர்க்கத்தை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டவர்களுடைய புகழை அந்தஸ்தை அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் உயர்த்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த வாழ்க்கையில் அல்லாஹ் வாழ வைப்பான். ஹயாத்தன் தொய்யிபா, சிறந்த வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வாழ வைப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சிறந்த வாழ்க்கை என்றால் என்ன? ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய எல்லா துறைகளிலும், அது அவர்களுடைய தொழில்துறையாக இருக்கலாம், படிப்பின் துறையாக இருக்கலாம், வேலைவாய்ப்பின் துறையாக இருக்கலாம், ஏன் குடும்ப வாழ்க்கையின் துறையாக இருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த முறையாக இருக்கலாம், இந்த உலகத்துடைய எல்லா வழிகளிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சிறந்த வாழ்க்கையில் வாழ வைப்பான். நாளை மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை அவர்களுக்கு கூலியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அந்த சிறந்த வாழ்க்கையில் ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொண்ட முவஹ்ஹிதுகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவர்களுடைய வாழ்வை மகிழ்ச்சி படுத்துவதற்காக, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு போக்குவதற்காக, அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் உலகத்திலேயே அவர்கள் அனுபவிக்க வேண்டுமென்ற காரணத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிய இயற்கையான கடமைதான் இந்த குடும்ப வாழ்க்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனின் சூரத்து ரூமுடைய 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், கால தஆலா வமின் ஆயாதிஹி அன் கலக லகும் மின் அன்ஃபுஸிகும் அஸ்வாஜா. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது, வமின் ஆயாதிஹி
அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. அன் ஹலக லகும், உங்களிலிருந்து, ஹன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து உங்களுக்காக, உங்களிலிருந்து உங்களுக்காக, அஸ்வாஜா மனைவிமார்களை அல்லாஹ் படைத்திருப்பது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள், உங்களிலிருந்து உங்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனைவிமார்களை படைத்தது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. எதற்காக? லி தஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணிடத்திலிருந்து மன நிம்மதியை அடைவதற்காக. சுகூன், நிம்மதியை, மன நிம்மதியை, அமைதியை அந்த பெண்ணிடமிருந்து பெறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிடம் இருந்தே உங்களுக்காக உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். மேலும் அல்லாஹ் وجعل بينكم موده ورحمه, அல்லாஹ் உங்கள் இருவருக்கிடையிலும் அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறான். இதுவும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனின் இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானது. அல்லாஹுவை ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த உலகத்திலே எல்லையற்ற மகிழ்ச்சியுடைய வாழ்க்கை. அந்த மகிழ்ச்சியை யாராலும் அளக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்துடைய இந்த நிலைமையை பார்த்தால் யாரை பார்த்தாலும் கவலையில் இருக்கிறார், யாரை பார்த்தாலும் பிரச்சனையில் இருக்கிறார், யாரை பார்த்தாலும் சோதனையில் இருக்கிறார். அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சோதனையிலும் பிரச்சனையிலும் கவலையிலேயுமே இந்த உலகத்திலே கழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதில் இன்பத்தை வைத்திருக்கிறானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதில் உண்மையான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வைத்திருக்கிறானோ, அந்த வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க வேண்டுமென்ற முறையும் கல்வியும் அவனுக்கு தெரியாத காரணத்தால் இந்த உலக வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு சோகமாகவும் சிரமமாகவும் கஷ்டமாகவும் மாறிவிடுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்னால் இதனுடைய அடித்தளம், இதனுடைய ஆரம்பம் சரியாக அமைக்கப்பட்டால்தான் அந்த குடும்ப வாழ்க்கை என்ற கட்டிடம் சரியான முறையில் எழுப்பப்படும். இந்த குடும்ப வாழ்க்கையுடைய அஸ்திவாரம் சரியாக போடப்படவில்லை என்றால், அது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய முறைகளில் நடக்கவில்லை என்றால், இந்த உலக வாழ்க்கையும் நாளை மறுமையுடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு பிரச்சனையாக, சோதனையாக, சிரமமாக முடிந்துவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் ஆரம்பத்திலிருந்து இந்த தலைப்பை நாம் சரியாக பார்த்தால்தான் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை எப்படி இந்த உலகத்திலே அமையும், ஒரு முஃமின் எப்படி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்ற முடியும் என்ற உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய வாலிபர்களான ஆண்கள் பெண்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், எங்கு பார்த்தாலும் ஃபித்னாக்கள், எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் ஈமானை குழிதோண்டி புதைக்கக்கூடிய காரியங்கள். அந்த வாலிபன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக போராடுகிறான். அவனால் நிமிர்ந்து செல்ல முடியவில்லை இந்த பூமியில், அவனால் குனிந்து செல்ல முடியவில்லை இந்த பூமியில், அவனால் எந்த சுவற்றையும் எந்த ஒரு திசையையும் பார்க்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் ஃபித்னாக்களாலும் சோதனைகளாலும் அவன் சூழப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய உள்ளத்திற்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் அவன் சோதிக்கப்படுகிறான் இந்த உலகத்திலே. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னதன் அதர் அல ரிஜால் மினன் நிசா. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு என்னுடைய சமூகத்தின் ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டு செல்லவில்லை பெண்களை தவிர. பெண்கள் என்னுடைய சமூகத்துடைய வாலிபர்களின் சோதனை, பெண்கள் என்னுடைய சமூகத்துடைய ஆண்களின் சோதனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனை பொருளாக உள்ளத்திற்கு அதிகமான கவர்ச்சியை தரக்கூடிய பொருளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை படைத்திருக்கிறார். திருமணத்திற்கு முன்னால் வாழக்கூடிய வாலிபர்கள் இங்கே இருக்கலாம், இருக்கிறீர்களா? திருமணம் முடிக்கவில்லை என்று யாராவது இருக்கிறீர்களா? கொஞ்சம் கையை உயர்த்துங்கள்.
ரெண்டாவது திருமணம் முடிக்கலான்னு கேட்கல, முதல் திருமணம் முடிக்கலான்னு கேட்குறேன். இல்லை, கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்லாம் கையை உயர்த்துறாங்கன்னு பார்க்குறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாலிப பருவத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா? வாலிபத்தை அடைந்து விட்டால், திறமையும் தகுதியும் அதற்கு வந்துவிட்டால், அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய கடமையை செய்ய தவறுகின்ற காரணத்தால் இன்று பெரிய ஃபித்னாக்களில், குழப்பங்களில் எம்முடைய வாலிபர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வாலிபர்களிடத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய மோசமான பழக்கம் என்ன தெரியுமா? மாஸ்டர்பேஷன். தனிமையுடைய அறை வந்துவிட்டால், தனிமையுடைய வாழ்க்கை வந்துவிட்டால், தன்னுடைய சுய இன்பமாகிய தவறான இச்சைகளில் அடிபணிந்து தன்னுடைய தவறான செய்கையை செய்யக்கூடியவனாக வாலிபன் மாறுகிறான். மாஸ்டர்பேஷன் பழக்கம் இன்று முஸ்லிம் வாலிபர்களிடத்திலே பெருகி வருகிறது. கல்லூரிகளிலே பார்த்தால் அந்த பழக்கம் இல்லாத வாலிபர்களை பார்க்க முடியுமா? இல்லை, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர வெளிப்படையாக பேசலாம். அல்லாஹ் அந்த பழக்கம் இல்லாத வாலிபர்களை பார்க்க முடியுமா என்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை என்ன சொல்லுகிறான்? அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். தங்களுக்கு வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள், மனைவிமார்களை தவிர வேறு எந்த இடத்திலும் தங்களுடைய மர்மஸ்தானத்தை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள், அதை பாதுகாப்பார்கள். ஒரு மூமினான வாலிபன் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பான். கண்ணியத்துக்குரியவர்களை, மாஸ்டர்பேஷன் பெருகிவிடுகிறது. தவறான படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கும் காரணத்தால் அந்த பழக்கத்திற்கு அடிமையான வாலிபர்கள் அதிகமாக எம்முடைய சமூகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிப பெண்கள் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் எம் சமூகத்தின் வாலிபர்களை சுத்தப்படுத்துவானாக. இன்னும் மோசம், இன்னும் மோசம். பல வாலிபர்களை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்களுடைய வாலிப பருவத்தில் ஒரு ஆணும் ஒரு ஆணும் சேரக்கூடிய மோசமான ஒரு, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாய் அது போன்ற மிருகங்கள் கூட செய்ய துணியாத ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய, லூத்து நபியின் சமூகம் செய்த செய்கைகளை செய்யக்கூடிய வாலிபர்களும் இந்த முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் என் சமூகத்தை சுத்தப்படுத்துவானாக. ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன? தன்னுடைய மனோ இச்சை அவன் கட்டுப்படுத்த வேண்டும். தன்னுடைய பார்வையை அவன் கட்டுப்படுத்த வேண்டும். அவன் முயற்சிக்கிறான், அவன் முயற்சிக்கிறான், அல்லாஹுவை அஞ்ச முயற்சிக்கிறான், தன்னுடைய பார்வையை அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சிக்கிறான், தன்னுடைய மனோ இச்சைகளை அடக்க முயற்சி செய்கிறான். ஆனால் அவனை மீறி ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அவன் பாவங்களில், குற்றங்களில் விழுகிறான் என்றால் என்ன காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தில் வாலிபர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எதை? நோன்பையா? திருமணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அல்லாஹ் ஆண்களை பார்த்து நேரடியாக பேசுகிறான். ஆணுடைய தந்தையிடத்திலே அல்லாஹ் பேசவில்லை, ஆணுடைய தாயிடத்திலே அல்லாஹ் பேசவில்லை. உங்களுடைய உள்ளம் எந்த பெண்களை விரும்புகிறதோ அந்த பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஒன்றா, இரண்டாக, மூன்றாக, நான்காக, அதில் நீங்கள் நீதியாக, நேர்மையாக நடக்க முடியாது என்று தெரிந்தால் ஒன்றுதான் உங்களுக்கு. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாலிபர்களை கேளுங்கள், யா மஅஷர ஷபாப், யா மஅஷர ஷபாப். யாருடைய அழைப்பு? யாருடைய அழைப்பு? யாருடைய அழைப்பு? அல்லாஹுடைய தூதருடைய அழைப்பு. கட்டுப்பட்டால் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும், மாறு செய்தால் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படும். அல்லாஹுடைய தூதருடைய அழைப்பு. நேரடியாக அல்லாஹுடைய தூதரும் வாலிபர்களுடைய ஆண்கள், வாலிபர்களுடைய தந்தையை அழைக்கவில்லை, வாலிபர்களுடைய தாயை அழைக்கவில்லை. யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மன் இஸ்ததா மின்கும்ல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ், மன் இஸ்ததா மின்கும்ல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். வாலிபர்களே, உங்களில் யார் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி படைத்தவராக மாறி விடுகிறாரோ, ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் செய்யட்டும். அல்லாஹுடைய தூதர் அவர் விரும்பினால் திருமணம் செய்யட்டும் என்று சொல்லவில்லை. அவருக்கு நேரம் கிடைத்தால், காலம் வந்தால், அவருடைய பெற்றோர்கள் நிர்ணயித்தால் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? வயதை அடைந்து விட்டால் ஃபல்யதஸவ்வஜ், அவர்கள் திருமணம் செய்யட்டும். ஏன்? ஃபஇன்னஹு அகப்துல் பஸர் வ அஹ்ஸனுல் ஃபர்ஜ்,
அது அவர்களுடைய பார்வையை தாழ்த்தும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் ஏன் என்பதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். பார்வையை கட்டுப்படுத்த முடியவில்லையா? தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாக்க முடியவில்லையா? தவறான செயல்களின் பக்கம் செல்வதிலிருந்து உங்களை தடுத்து கொள்ள முடியவில்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர் தீர்வை கொடுக்கிறார். ஃபல்யதஸவ்வஜ், நீ திருமணம் செய். ஃபஇன்னஹு அகத்து லில் பஸர், அதனுடைய பார்வையை தாழ்த்தும். வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், உன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும். யாருக்கு செல்வத்தாலும் உடலாலும் முடியவில்லையோ அவர் நோன்பு நோற்கட்டும், அது அவருக்கு பரிகாரமாக இருக்கும். யாருக்கு நோன்பு, யாருக்கு வயதை அடைந்ததற்கு பிறகும் உடல் வலிமை இல்லையோ, வயதை அடைந்ததற்கு பிறகும் செல்வம் இல்லையோ, அவர் வேண்டுமானால் தன்னுடைய மனோ இச்சையிலிருந்து பாதுகாப்பதற்கு நோன்பை நோற்று கொள்ளலாம். அப்படி வயதும் ஆற்றலும் செல்வமும் வந்துவிட்டால் அவர்களுக்கு வேறு பேச்சே கிடையாது திருமணத்தை தவிர. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வழிமுறை இன்று கலாச்சாரமாக மாறிவிட்டது. இன்று ஒரு நாட்டுடைய ஒரு ஊருடைய வழக்கமாக மாறிவிட்டது. எப்படி? எங்களுடைய ஊரில் 28 வயதில் தான் திருமணம் செய்வோம். எங்களுடைய ஊரில் தங்க அந்த அந்த வாலிபனுக்கு சகோதரி இருந்தால் அந்த சகோதரிக்கு திருமணம் எப்போது முடிகிறதோ அப்போதுதான் அந்த வாலிபனுக்கு திருமணம் முடிப்போம். அந்த சகோதரி அப்போதுதான் பிறந்திருந்தாலும் சரி, அந்த சகோதரிக்கு சகோதரியை கரையேற்றியதற்கு பிறகுதான், அல்லது வீட்டுடைய செல்வம் அதிகரித்ததற்கு பிறகுதான், அல்லது வீடு கட்டக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பணியெல்லாம் முடிந்ததற்கு பிறகுதான், அவன் சம்பாதித்து ஒரு புதிய வீட்டை அவனுக்காக கட்டியதற்கு பிறகுதான் என்று பல சமூகங்களிலே கலாச்சாரங்கள் இருக்கிறது. இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது, யாரால் சொல்லப்பட்டது? கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிப வயதை அடைந்து விட்டால், செல்வத்தாலும் உடலாலும் சக்தி பெற்று விட்டால், ஃபல்யதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள். இன்று வாலிப பருவத்திலே திருமணம் செய்வதிலிருந்து பெற்றோர்கள் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? 20 வயசு வாலிபன் போய் தன்னுடைய தந்தையிடத்தில் எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள் என்று கேட்டால் இன்று என்ன நடக்கும், என்ன நடக்கும்? 23 வயது 24 வயது வாலிபன் சென்று என்னுடைய பெற்றோரிடத்திலே திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்டால் என்ன நடக்கும்? உனக்கு இந்த வயசுலேயே திருமணம் கேட்குதா? இந்த வயசுலேயே நீ இப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாயா? லா இலாஹா இல்லல்லாஹ். இன்னும் எத்தனை வார்த்தைகள் அவரவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். அந்த வார்த்தைகளை எல்லாம் நடக்கிறதா இல்லையா? அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை தவறவிடப்படும் காரணத்தால், அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை மீறப்படும் காரணத்தால் தான் இன்று மாஸ்டர்பேஷன், இன்று தவறான படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், வழக்கங்கள், தவறான பழக்கங்கள், ஆண் பெண்களோடு உறவுகளுடைய பரிமாற்றங்கள். ஏன் ஒரு வாலிப பருவம், ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிபனுக்கு ஒரு தனிமையின் அறையை ஒதுக்கிவிட்டார்கள் வீட்டில். அவன் அங்கே உட்கார்ந்து என்ன செய்வான்? அல்லாஹுவை பயப்பட்டவன் அல்லாஹுவை பயந்து வாழ்வான். அல்லாஹுடைய பயத்தை கொஞ்சமாக கொண்டவன் என்ன செய்வான், என்ன செய்வான்? தவறை தேடி செல்லுவான். தன்னுடைய வாலிப பருவம் எதை தூண்டுகிறதோ அதை நோக்கி செல்லுவான். வாலிப பருவத்தில் எது தேவையோ அதை தேடி செல்லுவான். அது அவனுக்கு ஹலாலாக இருந்தால் என்ன, ஹராமாக இருந்தால் என்ன, அவன் இச்சையை தீர்த்து கொள்வதற்கு தேவை அதை தேடி செல்லுவான். அவனுடைய பார்வை யாரும் பார்க்கவில்லாத காரணத்தால் கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாலிப பிள்ளை தனிமையின் அறை ஒதுக்கப்படுகிறது. அந்த தனிமையின் அறைக்கு தேவையான ஒரு பொருளையும் ஹலாலான முறையில் அவனுக்கு கொடுத்து விட்டால் அவன் வாழ்க்கையில் ஹராம் இருக்குமா? இருக்குமா? என்ன தடை வந்துவிடப் போகிறது அதில்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், திருமணம் செய்யுங்கள், உங்களுடைய செல்வங்களை அல்லாஹ் அதிகப்படுத்துவான் என்று சொல்கிறான். இவன் செல்வத்தை பயந்து திருமணம் செய்யாமல் இருக்கிறான். லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகத்தில் எப்போது சிறு வயதில் திருமணம் செய்யப்படுமோ, சிறு வயதுடைய வாலிபர்களுக்கும் சிறு வயதுடைய வாலிப பெண்களுக்கும் திருமணம் முடித்து கொடுக்கப்படுமோ, அப்போதுதான் இந்த சமூகம் சுத்தமாகும், இந்த சமூகம் தூய்மையாகும், ஹராமான பழக்கங்களும் ஹராமான செயல்களும் இந்த சமூகத்தில் இருந்து விலகும். எப்போது? வாலிப பருவத்தில் திருமணம் செய்தால். ஆனால் இன்னைக்கு எத்தனை வயசு திருமணம் செய்கிறாங்க? 30 வயசு 32 வயசு 29 வயசு 28 வயசு 25 வயசு எனக்கு தெரிஞ்சு கிழவனாற வயசு தான். அந்த காலத்தில் 40 வருஷம் தான் மனுஷன் வாழ்கிறான், அப்படிதானே? 25 வயசே கிழவனாற வயசு தான். அப்போ வாலிப பருவம் என்பது எப்போது? அவனுக்கு உடல் வலிமை எப்போது வரும்? 18-20 வயது, அல்லது மிஞ்சி போனால் 22 வயது. அதற்கு மேல் திருமணத்தை தாமதப்படுத்தினால்
அவனுடைய வாழ்க்கை ஃபித்னாக்களாலும் குழப்பங்களாலும் ஹராமாலும் சூழப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. இரண்டாவது, வாலிப பருவத்திலே திருமணம் செய்யக்கூடிய வாலிபன் அவசரப்படுகிறான் என்று. வாலிப பருவத்திலே திருமணம் செய்ய வேண்டிய பெண் அவசரப்படுகிறாள். எதில் அவசரப்படுகிறாள்? தன்னுடைய துணையை தேடுவதில். தனக்கு யார் துணையாக தேட வேண்டும் என்பதை அவன் தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் குழப்பத்தில் விடுகிறான். அதுபோல் பெண்ணும் ஆணும் இருவரும் குர்ஆன் சுன்னா நியமித்த அந்த வரைமுறைக்கு அந்த வரைமுறையை மீறி தன்னுடைய துணையை தேடுவதால், த மணமகன் மணப்பெண்ணை, மணப்பெண் மணமகனை தேடுவதால் இன்று நடக்கக்கூடிய குழப்பங்களையும் ஃபித்னாக்களையும் பார்க்கிறோம். அதனால் இரண்டாவது, இந்த சமூகம் சீர்தூக்க வேண்டியது, யாரை திருமணம் செய்து கொடுக்கிறீர்கள் உங்களுடைய பெண்களுக்கு? வாலிபர்களே, நீங்கள் யாரை திருமணம் செய்கிறீர்கள்? இந்த இரண்டு கேள்விதான். யாரை திருமணம் செய்வான் ஒரு வாலிபன்? எந்த பெண் அழகாக இருக்கிறாளோ, எந்த பெண் வசதி படைத்து இருக்கிறாளோ, எந்த பெண் தன்னுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை இந்த உலக இன்பங்களில் தருவாளோ, அந்த பெண்களை தேடிதான் இல்லா மஷா அல்லா அல்லாஹ் பாதுகாத்த பல வாலிபர்கள் அல்லாஹ் பாதுகாத்த வாலிபர்களை தவிர பலர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கல்லூரிகளை சென்று பாருங்கள், பல முஸ்லீம் வாலிபர்கள் எதற்காக அந்த கல்லூரிகளை படிப்பார்கள், எதற்காக காலையில் விழிப்பார்கள், எதற்காக மாலையில் செல்வார்கள், அவர்களுடைய கல்லூரி பயணம், அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் எதுவாக இருக்கும் என்று பாருங்கள். எதுவாக இருக்கும்? காதல், காதல். அந்த காதலை தேடி செல்லுவான், காதலிப்பான், 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 கல்லூரி வருடம் முழுவதும் காதலிப்பான், அதற்கு பிறகும் காதலிப்பான், கடைசியில் அந்த பெண் வேறொரு ஆணை திருமணம் செய்து விடுவாள், இவன் வேறொரு பெண்ணை தேடிக்கொண்டிருப்பான். லா இலாஹா இல்லல்லாஹ் நடக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், இந்த நான்கு விஷயத்திற்காக ஒரு பெண் மனமுடித்து கொடுக்கப்படுகிறாள். எதற்காக? லிமா லிஹா, எதற்காக? அந்த பெண்ணுடைய செல்வத்திற்காக, வலி ஹஸபிஹா, அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்காக, வஜமாலிஹா, அந்த பெண்ணுடைய அழகிற்காக, வலி தீனிஹா, அந்த பெண்ணுடைய மார்க்க பற்றிற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை நீ தேர்ந்தெடு, இல்லை என்றால் தரிபத்தியதாக், உன் கரம் மண்படியும். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒரு பெண் நான்கு விஷயத்திற்காக மனமுடித்து கொடுக்கப்படுவார். எதற்காகவெல்லாம்? செல்வத்திற்காக. ஆம், ஒரு பெண்ணை செல்வத்திற்காக திருமணம் செய்ய முடிவெடுக்கிறாயா? அனுமதிக்கப்பட்டதுதான். லிமாலிஹா வலி ஹஸபிஹா, அந்த பெண்ணுடைய குடும்பத்தை பார்க்கிறாயா? நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும், சிறந்த வம்சாவளியில் வந்திருக்க வேண்டும், அனுமதிக்கப்பட்டதுதான். வஜமாலி வலி ஜமாலிஹா, அந்த பெண்ணுடைய அழகை பார்க்கிறாயா? என்னுடைய மனைவி அழகிலே உயர்ந்தவளாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறாயா? பார்த்துக்கொள், அனுமதிக்கப்பட்டதுதான். வலிதீனிஹா, நான்காவது மார்க்கத்தை பார். லா இலாஹா இல்லல்லாஹ், எந்த ஒரு வாலிப ஆண் இன்று மார்க்கத்தை பார்க்கிறான்? எந்த ஒரு வாலிப ஆண் தனக்கு மார்க்கமுள்ள பெண் வேண்டும் என்று தேடுகிறான்? அல்லது அந்த வாலிப பெண்ணை, அந்த வாலிப ஆணை பெற்றெடுத்த பெற்றோர்களும், பெற்றோர்கள் தந்தை தாய் தன்னுடைய மகனுக்கு மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக மார்க்க பற்றுள்ள பெண்ணை தேடிச் செல்கிறார்களா? அல்லது குடும்பம் எப்படி இருக்கிறது, செல்வம் எப்படி இருக்கிறது, அழகு எப்படி இருக்கிறது, இதை மட்டும் பார்த்துவிட்டு மார்க்கத்தை கைவிடுகிறார்களா? எதை கைவிடுகிறார்கள்? எதை கைவிடுகிறார்கள்? தொழுகையுள்ள பெண்கள் இன்று பல குடும்பத்திற்கு தேவையில்லை. மார்க்க பணியை செய்யக்கூடிய பெண்கள் இன்று பல குடும்பங்களுக்கு தேவையில்லை. ஹிஜாபை சரியாக பேணக்கூடிய பெண்கள் இன்று பல குடும்பங்களுக்கு தேவையில்லை. லா இலாஹா இல்லல்லாஹ், அவர்கள் இஸ்லாமிற்கும் தேவையில்லை. அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணுடைய அழகை பார்க்கிறாயா வாலிபனை? பார். ஒரு பெண்ணுடைய குடும்பத்தை பார்க்கிறாயா? பார். ஒரு பெண்ணுடைய செல்வத்தை பார்க்கிறாயா? பார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு சொன்ன கட்டளை, ஃபஃபர் பிதாத்தித்தீன், அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை நீ தேர்ந்தெடு, இல்லை என்றால் உன் கரம் மண்படியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் குழப்பம்தான் அவருடைய வாழ்க்கையில். மார்க்கம் இருந்து அந்த பெண்ணிடத்திலே அழகு இருந்தால், செல்வம் இருந்தால், குடும்பம் இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த துணையை உனக்கு தேர்ந்தெடுத்து
கொடுத்திருக்கிறான். அந்த பெண்ணிடத்திலே அழகிருந்து, அந்த பெண்ணிடத்திலே குடும்பம் இருந்து, அந்த பெண்ணிடத்திலே செல்வம் இருந்து, அந்த பெண்ணிடத்திலே அல்லாஹ்வுடைய தீன் இல்லை என்றால் நீ தேர்ந்தெடுத்தால் உன் கரம் மண்படியும். ஆம், உன் வாழ்க்கை சீர்குலையும். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை உன் வாழ்க்கையிலே நீ நுகரவே மாட்டாய். ஒரு மாதம் உன்னுடைய வாழ்க்கை சீராக செல்லும், இரண்டு மாதம் சீராக செல்லும், ராஜாவாக வாழ்வாய் குடும்பத்தில். மூன்றாவது மாதம் உன்னுடைய வாழ்க்கை அடிமையுடைய வாழ்க்கையாக மாறும். என்ன செய்வது, எப்படி வெளியே வருவது என்ற வழியை நீ தேடிக்கொண்டிருப்பாய் அந்த வாழ்க்கையில். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை தவறவிடப்படும் காரணத்தால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகம் இன்பமானது, அந்த இன்பங்களிலெல்லாம் சிறந்த இன்பம் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண் என்று சொன்னார்கள். அதனால் ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கைக்கு துணையை தேட வேண்டும் என்றால் முதலில் அவன் செய்ய வேண்டியது, எந்த கல்லூரி வாசலையும் போய் நிற்க வேண்டிய தேவை கிடையாது. எந்த கல்லூரி வாசல்லையும் போய் எனக்கு சாலிஹான பெண்ணை தேட போறோம் சொல்லி நிற்க வேண்டிய தேவை கிடையாது. அல்லது ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் இஸ்லாமிக் ரீதியாக சேட்டிங் அல்லது இஸ்லாமிக் ரீதியாக போஸ்டர் போடுறாங்களோ அந்த பெண்களெல்லாம் தேர்ந்தெடுத்து ரிக்வஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நடந்து கொண்டிருப்பதை சொல்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாடாக. அல்லாஹிடத்திலே துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடு. எனக்கு எந்த பெண் விருப்பமானவள் என்று யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பெண் தகுதியானவள் என்று யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும். நீ நாடியதை, நீ தேர்ந்தெடுத்ததை என்னிடத்திலே கொண்டு வந்து சேரியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கரத்தை ஏந்துங்கள். இரண்டாவது, சாலிஹான பெண் வேண்டும் என்று விரும்பக்கூடிய வாலிபர்களே, முதலில் நீங்கள் சாலிஹான ஆணாக நீங்கள் மாறுங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். தொழுகையுடைய பெண்ணாக இன்று சில வாலிபர்கள் தேடுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த வாலிபனை திரும்பி பாருங்கள், உன்னிடத்தில் தொழுகை உண்டா? ஆலிமா படித்த பெண்ணாக வேண்டும் என்று தேடுகிறார்கள் வாலிபனை, உன்னிடத்திலே மார்க்கம் உண்டா? நீ குற்றம் இல்லாத தூய்மையான, எந்த ஆணிடத்திலும் பழக்கம் இல்லாத ஒரு பெண் வேண்டும், ஃபேஸ்புக்கிலே பெண்களை தவிர வேறு யாரையும் வைத்திருக்காத ஒரு பெண் வேண்டும் என்று தேடுகிறாய். லா இலாஹா இல்லல்லாஹ். வாலிபனை, நீ அதை செயல்படுத்துகிறாயா? நீ சுத்தமாக இல்லை என்றால் உன்னிடத்திலே அல்லாஹ் சுத்தத்தை கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். நீ அசுத்தமாக இருந்தால் உன்னிடத்திலே அசுத்தத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்ப்பான். சூரா நூறுடைய 26வது வசனம் அதை சொல்லுகிறது. அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன் வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் வத்தய்யிபாத்து லித் தய்யிபீன் வத்தய்யிபூன லித் தய்யிபாத். சுத்தமானவர்களுக்கு சுத்தமான பெண்கள் தான், சுத்தமான ஆண் பெண்களுக்கு சுத்தமான ஆண்கள் தான், அசுத்தமான பெண்களுக்கு அசுத்தமான ஆண்கள் தான், அசுத்தமான ஆண்களுக்கு அசுத்தமான பெண்கள் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இரண்டாவது, சாலிஹான பெண்ணை நீ தேடினால் நீயும் சாலிஹான ஆணாக மாறும். மூன்றாவது, எதற்காகவும் எந்த நிலைமை வந்தாலும் யார் உன்னை வற்புறுத்தினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு கொடுத்த அளவீட்டை விட்டு என்ன அளவீடு, என்ன அளவீடு, மார்க்கத்தை தேர்ந்தெடு என்ற அளவீட்டை விட்டு விலகிவிடாதே. உன் குடும்பம் அந்த பெண் ஹிஜாபை முழுமையாக பேணுவதால் வெறுக்கலாம், உன் குடும்பம் அந்த பெண் அழகிலே அதிகமாக இருப்பதால் விரும்பலாம் மார்க்கம் இல்லாமலும். ஆனால் ஹிஜாப் இல்லாத பெண்ணோ அல்லது மார்க்கத்தை சரியாக பேணாத பெண்ணோ, தொழுகை இல்லாத பெண்ணோ, தொழுகையுள்ள உனக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் பெற்றோர்களோ, உன் ஊரோ, இந்த உலகமோ உன்னை நிர்பந்தித்தாலும் அதற்கு கட்டுப்படாது. நீ கட்டுப்படுவதற்கு தகுதியானவர் யார்? யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது, மார்க்கத்தை தேர்ந்தெடு, மார்க்கத்தை தவிர எதை அளவீடாக வைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையாது. மார்க்கத்தை வைத்து, அழகை வைத்து, மார்க்கத்திற்கு கீழ் அழகையும் குடும்பத்தையும் செல்வத்தை எதில் வைத்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மார்க்க அளவீட்டை கொண்டு உன் வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவான். இரண்டாவது, அதே கோணத்தில் யார்? பெண்கள். பெண்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்திலே ஆணை சுயமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர திருமணம் செய்ய முடியாது. எப்படி? ஒரு ஆண் அவனாக தேர்ந்தெடுக்கலாம், அவனாக திருமணமும் செய்யலாம். ஒரு பெண் எப்படி? விரும்பலாம், தேர்ந்தெடுக்கலாம். இந்த பெண், இந்த மணமகனை திருமணம் செய்ய நான் ஆசைப்படுகிறேன் என்று பெற்றோரிடத்திலே முறையிடலாம். ஆனால் அந்த பெண்ணாக திருமணம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப பெண்களை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள், சொன்னார்கள், எந்த ஒரு ஆண் குணமுள்ள, மார்க்கமுள்ள ஒரு ஆண்
உங்களிடத்திலே வந்து என்ன அளவிட்டு சொன்னார்கள்? குணம், மார்க்கம். இந்த இரண்டும் உள்ள ஒருவன் உங்களுடைய பெண்ணை வந்து பெண் கேட்டால், அந்த பெண்ணிற்கு இந்த மணமகனை நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள், இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஃபித்னாக்களும் மிகப்பெரிய குழப்பங்களும் நிகழ்ந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. ஒரு மணமகன் வருகிறான், மார்க்கத்தோடு இருக்கிறான், அழகான முறையில் தாடியை வளர்த்திருக்கிறான், அழகான முறையில் கரண்டைக்கு மேலே ஆடைகளை உயர்த்தியிருக்கிறான், இஸ்லாமிய கோலத்தில் ஆடைகளை அணிந்திருக்கிறான். இவன் ஒரு ஊரிலே சென்று பெண் கேட்டால் இன்று என்ன நடக்கும், என்ன நடக்கும்? தாடி வைத்திருப்பவர்களுக்கு இந்த பெண் கொடுக்க முஸ்லீம் வாலிபர்களுடைய பெற்றோர், முஸ்லீம் பெண்களுடைய பெற்றோர்கள் தயாரா? இல்லை மாஷா அல்லாஹ். கரண்டைக்கு மேலே ஆடைகளை உடுத்திருக்கக்கூடிய ஆண்களை தேர்ந்தெடுப்பதற்கு இல்லை மாஷா அல்லாஹ். இம்முடைய பெண் பிள்ளைகள் தயாரா? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சமூகம் குழப்பத்தில் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஹாலிவுட், பாலிவுட் போன்ற நடிகர்களை பார்த்து 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 குடும்பத்திலே வளர்ந்த காரணத்தால் தன் பிள்ளைக்கு வரக்கூடிய மணமகனும் தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய கணவனும் அவர்களை போன்றே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இவர்களுடைய முகங்களை பார்க்கிறார்கள். தாடி இருக்கிறது, அவர்களுக்கு தாடியை பார்த்தால் எதுவாக இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாப்பாடாக, அல்லாஹ் பாதுகாப்பாடாக. லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், குணமுள்ள மார்க்கமுள்ள ஒருவன் உங்களுடைய பெண்ணை கேட்டால் திருமணம் முடித்து கொடுங்கள், இல்லை என்றால் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் ஏற்பட்டுவிடும். அதுபோன்று வாலிபானை தேர்ந்தெடுக்க வேண்டிய பெண் செய்ய வேண்டிய முதல் அடிப்படை அத்துஆ, அல்லாஹ்விடத்திலே முறையீடு. பெண்ணே, எங்கு சென்றும் அலைய தேவையில்லை, உன்னுடைய துணையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்ப்பான். உனக்கு எது சிறந்ததோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து உம்மிடத்திலே சேர்ப்பான். இரண்டாவது, சாலிஹான ஆண் வேண்டும் என்று நீ நினைத்தால் சாலிஹாவான பெண்ணாக நீ மாறும். சாலிஹாவான பெண்ணாக நீ இருந்தால்தான் சாலிஹான ஆணை உனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அது போன்று வாலிப பெண்கள் சிறு வயதிலே திருமணம் செய்து கொடுக்கப்படாததால் தவறான பழக்கங்களிலும் தவறான முறைகளிலும் இன்று அவர்கள் விழுந்து இன்று எவ்வளவு தூரம் என்னுடைய சமூகம் இழிவை சந்திக்கிறது என்பதை நாளுக்கு நாள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முறையான வளர்ப்பு இல்லாத காரணத்தால், முறையான ஒழுக்கங்கள், மார்க்க ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படாத காரணத்தால் காஃபிர்களை துணிந்து இன்று பெண்கள் திருமணம் செய்வதற்கு தயாராகிறார்கள். நாளுக்கு நாள் பார்க்கிறோம், முஸ்லீம் பெண்கள் முஸ்லீம் ஆண்களுடைய முஸ்லீம் பெண்ணுடைய ஒரு காஃபிரான ஆணுடைய பத்திரிகைகளை, திருமண பத்திரிகைகளை பார்க்கிறோம். கொதிக்கிறான் ஒரு முஸ்லீம் வாலிபன். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒழுக்கங்கள் கற்பிக்கப்பட்டு சாலிஹாவான பெண்ணாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாலிஹான ஆணை அந்த பெண்ணுக்கு கொண்டு போய் சேர்ப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை சுத்தப்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இரண்டு அடிப்படைகளும் பேணப்படாமல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்தால் அது மிகப்பெரிய குழப்பத்தில் விழும். ஒரு ஆணுடைய விருப்பம் இல்லாமல் அந்த ஆணுக்கு ஒரு பெண்ணை நிர்பந்தித்து திருமணம் செய்து கொடுத்தால் அவனுடைய வாழ்க்கை சீராக இருக்காது. ஒரு பெண்ணுடைய சம்பந்தம் 100% இருந்து அந்த பெண்ணை ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்து கொடுத்தால்தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த பெண்ணுடைய சம்பந்தம் விருப்பம் 99% இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு சிறந்த வாழ்க்கையாக அமையாது. இன்று இந்த மீடியாக்கள், இன்டர்நெட் யுகங்கள் எல்லாம் வளர்ந்த இந்த காலத்திலே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்கள் தொடர்புகளிலே பெண்களும் ஆண்களும் விழுந்த இந்த காலத்திலே என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு கிராமத்திலே ஒரு வாலிபனான ஆண், ஒரு வாலிபனான பெண், இருவரும் நேசித்தார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பாடாக. தவறுதான், நேசித்தார்கள். இந்த நேசத்தை அறிந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு தான் விரும்புகின்ற மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக லண்டனில் இருந்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து கொடுத்தார்கள். வற்புறுத்தி நிர்பந்தித்து அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி இவனைத்தான் என் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்க சட்டங்களை எல்லாம் மீறி அந்த பெண்ணை நிர்பந்தித்து திருமணம் செய்து கொடுத்தார்கள். அந்த பெண்ணும் இருவர் அந்த பெண்ணும் அந்த கட்டாயத்தின் காரணமாக அந்த மணமகனை திருமணம் செய்தாள். திருமணம் செய்து 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் அந்த பெண்ணுக்கு பிறந்தது. பிறந்ததற்கு பிறகு பழைய வாலிபன் மீண்டும் ஃபேஸ்புக்கிலே வருகிறான், ரிக்வஸ்டை கொடுக்கிறான். பழைய அன்பு மீண்டும் செய்தாலால் தூண்டிவிடப்படுகிறது. இன்று அந்த பெண் அந்த ஆணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒத்தை காலில் இருக்கிறாள். லா இலாஹ இல்லல்லாஹ். முஸ்லிம் சமூகம்,
அல்லாஹ்வுடைய தூதரால் வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் ஒழுக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் கணவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளையும் சொல்லி கொடுக்க வேண்டிய இந்த சமூகம் அடிப்படையில் தவறு செய்ததால், ஆரம்பத்தில் தவறு செய்ததால் அந்த வாழ்க்கை இப்போது எப்படி இருக்கும் என்பதை அந்த வாலிபனான ஆண் யோசித்து பார்க்கட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் பெண்ணுக்கு முழுமையான உரிமையை கொடுத்தார்கள். ஹன்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை நான் விருப்பம் இல்லாத நிலையில் எனக்கு ஒரு திருமணத்தை செய்து கொடுத்தார், எனக்கு அந்த கணவனை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய பெற்றோருடைய அந்த வழிமுறைக்கு திருமணம் செய்து கொடுத்ததற்கு நீ கொஞ்சம் ஒத்துப்போம்மா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை சொன்னார்கள். அந்த பெண் சொன்னால், முடியாது அல்லாஹ்வுடைய தூதரே. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நிக்காஹை நான் ரத்து செய்கிறேன், நீ விரும்பிய ஆணை திருமணம் செய்து கொள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் கொடுத்த மார்க்க தீர்ப்பு இது பேணப்படுகிறதா? இது நிர்பந்திக்கப்படுகிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமூகத்தை சீர்படுத்துவானாக. மூன்றாவது, திருமணம் முடித்து உங்களுடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்க நீங்கள் விரும்பினால் முதலில் மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். மார்க்கம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுங்கள். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு என்ன மரியாதைகளை செய்ய வேண்டும், குர்ஆன் சுன்னா என்ன சொல்லுகிறது, அதை கற்றுக் கொடுங்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தன் மனைவிக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை முதலிலே திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த ஆணுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அது இல்லாமல் இயற்கை குணத்திலே அவன் வாழ்ந்து கொள்வான், அந்த பெண் அவளை சமாளித்துக் கொள்வாள் என்று மார்க்க கடமைகளும் மார்க்க இல்மும் கொடுக்கப்படாமல் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டால் மிகப்பெரிய ஃபித்ராக்களும் குழப்பங்களும் இந்த சமூகத்திலே வரும். இன்று நிச்சயதார்த்தம் என்ற பெயரில் இன்று நடக்கிறது சடங்குகள். ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு முடிவெடுத்தால் மார்க்கம் அளவீடு கொடுத்திருக்கிறதா? அந்த ஆண் இந்த பெண்ணிடத்திலே பேசலாம் என்று அளவீடு கொடுத்திருக்கிறதா? கொடுத்திருக்கிறதா? திருமணத்திற்கு முன்னால் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணிடத்திலே பேசலாமா? சமூகம் செய்கிறதா இல்லையா? இது இதில் இருந்து விலகி வாழக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் இங்கே, எத்தனை பேர் இருப்போம்? இத்துணை பேரில் அதை கடைபிடித்தவர்கள் எத்தனை பேர், எத்தனை பேர்? அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. எல்லோருடைய முகங்களும் சிரிப்பால் கூழ்கிறது, தெரிகிறது. எம்முடைய அல்லாஹ் எம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. பாவம் ஹராம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கடுகளவும் அனுமதி இல்லாத விஷயம் இன்று பெற்றோர்களால் தூண்டிவிடப்படுகிறது. நிச்சயதார்த்தம் முடிந்தாலே இன்று பாதி திருமணம், முக்காவாசி திருமணமா, 90% முடிந்தது போல் கணவன் மனைவி தான் நீங்கள் வாழுங்கள் என்று அழைத்துச் செல்கிறார்கள். திருமணத்திற்கு முன்னாலேயே குழந்தையை கொடுப்பது இன்று கலாச்சாரத்திலே சாதாரணமாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் கேட்கப்படுகிறது பெண்களிடத்திலே திருமணத்திற்கு முன்னால் ஒரு ஆணோடு இணைவது சவரா, சரியா தவறா என்று அத்துணை பெண்களும் சொல்கிறார்கள். அது எந்த பிரச்சனையும் இல்லை என்று. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். எத்துணை முஸ்லிம் குடும்பங்களில் இன்று ஃபித்ராக்கள் இதனால் நடக்கிறதா இல்லையா? கண்களால் பார்க்கிறோம். ஏன் தீன் கற்றுக் கொடுக்கப்படவில்லை? ஹலால் ஹராமை பெற்றோர்கள் அவர்களுக்கு திருமணத்துடைய உறவில் அமைக்காத காரணத்தால் அது வளர்கிறது ஃபித்ராவால் குழப்பமா, குழப்பமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அந்த ஆணும் அந்த பெண்ணும் நேரடியாக பார்த்து சம்பந்தத்தை தெரிவித்தால் அவ்வளவுதான், அதற்கு பிறகு திருமண தொடர்புதான். ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தில் வளர்ந்த ஒரு பெண் வித்தியாசமான கலாச்சாரத்தில் வளர்ந்த ஒரு ஆணோடு எந்த அறிமுகமும் இல்லாமல் சேர்வாள், அப்போதுதான் திருமணத்துடைய உறவு அந்த அகதியின் அடிப்படையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிறைவேறும். இருவரும் கணவனும் மனைவியாக மாறுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முறை பேணப்பட வேண்டும். உறவுகள் அமைக்கப்படும் பொழுது சரியான நிபந்தனைகளை இட்டு உறவுகள் அமைக்கப்பட வேண்டும். என்னுடைய மகள் தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுவாள், என்னுடைய மகள் மார்க்கத்திலே அவ்வளவு ஈடுபாடு உள்ளவள், என்னுடைய மகள் ஹிஜாபை அவ்வளவு பேணுவாள் என்று சரியான ஆண்மகனை தேர்ந்தெடுப்பதற்காக திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த பெண்ணை பார்த்தால் ஃபஜ்ருடைய தொழுகையே அவள் வாழ்க்கையிலே கிடையாது. எதற்கு இந்த பூச்சாண்டி? அதுபோல ஆண், என்னுடைய ஆண்மகன் மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வான், சாலிஹான ஆண் தான், ஆலிமாவான பெண்ணை திருமணம் முடித்து கொடுங்கள் என்று வீடு வீடாக ஏறுவார்கள். அந்த பெண்ணுக்கு அந்த மணமகனை திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு பார்த்தால் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்பினால் ஏசுவாள். நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில், ஏசி தலாக் விடப்பட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுப்பியதால். ஏன் இந்த பூச்சாண்டி? சரியான முறையில் உண்மைகளோடு திருமண உறவுகள் அமைக்கப்பட வேண்டும், உண்மை பேசப்பட வேண்டும்.
அந்த ஆணுடைய உண்மை நிலவரம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற பெண்ணுக்கு. பெண்ணுடைய உண்மை நிலவரம் ஆணுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். மார்க்கம் அதை வற்புறுத்துகிறது. இது இல்லாமல் இந்த உறவு எழுப்பப்பட்டால் அவன் எதிர்பார்ப்புகளோடு செல்வான். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் சுக்குநூலாக உடைந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையாது. அதுபோல்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஆணுக்கு திருமணத்திற்கு முன்னால் பெண்ணை பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. பெண்ணுடைய இயற்கையான அழகில், பெண்களுக்கு இரண்டு அழகு இருக்கிறது. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர, பவுடர் பூசுவதற்கு முன்னால் பூசியதற்கு பின்னால் இவன் எதை பார்ப்பான்? பூசியதற்கு பின்னால் பார்ப்பான். திருமணத்திற்கு பிறகு எதை பார்ப்பான்? முன்னாலும் பார்ப்பான். அவனுடைய வாழ்க்கை சோகத்திலே முடிந்துவிடும். போட்டோ காட்டப்பட்டது வேறு முகமாக இருந்தது, திருமணம் முடித்து பார்த்தேன் வேறு முகமாக இருக்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ், பலருடைய கம்ப்ளைண்ட் என்று அல்லாஹுடைய மார்க்கம் அதனால் நான் சொல்கிறது. அந்த பெண்ணை இயற்கை அழகிலே அவன் பார்க்க வேண்டும். அந்த பெண் காலையில் விழித்தெழுந்தால் எப்படி இருப்பாளோ அப்படி பார்க்க வேண்டும் அவன். அல்லாஹுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் மீறப்படுகிறது, குழப்பங்களும் ஃபித்னாக்களும் இன்று ஏற்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதுபோன்று திருமணம் முடித்து விட்டது, அல்லாஹுடைய மார்க்கம் அனுமதித்த முறைப்படி திருமணம் நடக்கிறது, திருமணம் நடக்கப்பட்டு விட்டால் கடமை முடிந்து விட்டது என்று பெற்றோர்களும் குடும்ப பெண்ணுடைய குடும்பமும் ஆணுடைய குடும்பமும் இன்று பல குடும்பங்களில் என்ன செய்கிறது? பிள்ளை படிக்க வேண்டும், ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுக்கலாம், அது வரைக்கும் ரெண்டு பேரும் தனியா இருந்து கேட்டோம். அல்லது அப்போதுதான் வெளிநாட்டிலிருந்து கஷ்டப்பட்டு திருமணத்திற்காக போராடி 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 ஊருக்கு வந்து திருமணத்தை முடித்திருப்பான். அடுத்த வாரமே பெட்டியை கட்டி அனுப்பி வைப்பார்கள் அந்த மனைவியை பிரித்து. லா இலாஹ இல்லல்லாஹ், என்ன மார்க்கம் இது? யார் கற்றுக் கொடுத்த மார்க்கம் இது? யார் கற்றுக் கொடுத்த வழக்கம் இது? இன்று குடும்பம், இன்று தமிழ், இந்த நம்முடைய நாடுகளில் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் அசிங்கங்களும் மானைக்கலான விஷயங்களும் பெருகுவதற்கு அடிப்படை காரணமே கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழாததுதான். திருமணம் எதற்கு? சேர்ந்து வாழ்வதற்கு. இவன் திருமணம் முடித்து ஃபேஸ்புக்கிலும் ஸ்கைப்பிலும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். 3 வருடங்கள், 5 வருடங்கள், 7 வருடங்கள், எனக்கு தெரிந்து ஒரு வாலிபன் 7 வருடங்கள் திருமணம் முடித்து மனைவியை பிரிந்து வாழ்கிறான். இவன் எதற்கு திருமணம் முடித்தான்? நடக்கிறது இன்று ஃபித்னாக்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதிக்காத சில விஷயங்களை குடும்பங்கள் நடைமுறைப்படுத்துகிறது. சின்ன வயசுலேயே சில ஊர்களில் சேர்த்து வச்சிருவாங்க, கணவன் மனைவியா சின்ன வயசுலேயே ஆயிடுவாங்க, அதுக்கு பிறகு வளர்ந்ததுக்கு பிறகு திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க, கையை சேர்த்து விடுவாங்க, சேர்த்து விட்டா திருமணம் முடிஞ்சிருச்சு, ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்கலாம். ஆனால் இருவரும் சேர விட மாட்டார்கள். அகுது முடிந்து விட்டால் சட்டத்தை கொடுப்பதற்கு அவர்கள் யார்? அல்லாஹுடைய மார்க்கம் அகது முடிந்தால் திருமணம் உறவு தொடங்குகிறது. இருவரும் கணவன் மனைவி, இருவரும் உறவுகளை பரிமாறலாம் என்று சொல்லும் பொழுது உறவுகளுக்கு தடையை விரித்து இவன் வேறு நாட்டில் அவள் வேறு நாட்டில், என்ன நடக்கிறது இங்கே? மகிழ்ச்சியான வாழ்க்கை. லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை, இதற்கு பிறகு அந்த வாலிபன் குடும்ப வாழ்க்கையில் நுழைகிறான். ஒரு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக எப்படி அமையும்? ஒரு குடும்பத்திலே பல உறவுகள் சேர்ந்திருக்கிறது, கணவன் மனைவி, அதற்கு பிறகு பிள்ளைகள் வருவார்கள். அந்த கணவனுடைய உறவுகள், அந்த மனைவியுடைய உறவுகள், இதையெல்லாம் சேர்த்து தான் அவன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு மனைவியோடு மட்டும் கணவன் வாழ்ந்துவிட்டு அவன் பெற்றோரையும் அந்த பெண்ணுடைய பெற்றோரையும் கவனிக்கவில்லை என்றால் இருவரின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? இருக்குமா? இருக்கா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதற்கு சில உதாரணங்களை சொல்லுகிறது. சூரா யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவை காண்கிறார்கள். என்ன கனவை கண்டார்கள்? அவருடைய தந்தையிடத்திலே சொன்னார்கள், இது கால யூசுப் லி அபீஹி யா அபதி இன்னி ரஐது அஹத அஷர கௌகபா வஷ்ஷம்ஸ வல் கமர ரஐதுஹும் லி சாஜிதீன். என் தந்தையே, 11 நட்சத்திரங்கள், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் எனக்கு சஜிதா செய்வதாக நான் பார்த்தேன், கண்டேன். இந்த கனவு இந்த சூராவுடைய இறுதி வசனங்களில் உண்மையானது. யாரெல்லாம் சஜிதா செய்தார்கள்? அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய், தந்தை, 11 சகோதரர்கள். முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே சூரியன் என்று, சூரியன் சஜிதா செய்தது என்று கூறிய இந்த சூரியனுடைய விளக்கம் யார்? தந்தை. சந்திரன் சஜிதா செய்தது என்பதனுடைய விளக்கம் யார்? தாய். 11 பிள்ளைகள் சஜிதா செய்தார்கள் என்பதன் விளக்கம் எது? நட்சத்திரங்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். ஒரு ஆண் எதோடு ஒப்பிடப்படுகிறான், ஒரு பெண் எதோடு ஒப்பிடப்படுகிறார்? நட்சத்திரங்கள் யார்? பிள்ளைகள். கொஞ்சம் இதனுடைய தன்மைகளை பாருங்கள்.
சூரியனுடைய சக்தி என்ன? பவர்ஃபுல்லானது, வீரமிக்கது, தெளிவானது. சந்திரன் அதிலிருந்து வாழக்கூடியது. நட்சத்திரங்கள் சந்திரனோடு தொடர்பு பட்டது. பிள்ளைகள் யாரோடு தொடர்பு பட்டவர்கள் அதிகமாக? தாயோடு. சந்திரன் மென்மையான தன்மை கொண்டது, அழகுடையது. சந்திரன் அழகுடையது, சூரியன் விகாரமானது. யாரோடு? ஆணோடு சம்பந்தப்பட்டது. இந்த இரு, இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இந்த மூன்று முறை இடங்களிலே இருக்கக்கூடியது. இதனுடைய நிலைமை மாறிவிட்டால், மனைவியுடைய தரத்தில் கணவன் வந்து விட்டால், கணவனுடைய தரத்தில் மனைவி வந்து விட்டால் என்னாகும்? என்னாகும்? ஒரு குடும்பத்தை யார் நிர்வகிக்க வேண்டும்? கணவன். மனைவி நிர்வகித்தால், பிள்ளைகள் நிர்வகித்தால், தந்தை தாயை சிறு வயதிலேயே யோசித்து பாருங்கள். மறுமை வரும், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும், குழப்பமாகும். சூரியன் இருக்க வேண்டிய இடத்திலே இல்லை, என்ன நடக்கிறது? மறுமை வருகிறது, உலகம் வருகிறது. யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த உதாரணத்தை கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த உறவு அப்படித்தான் அமைக்கப்பட வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஹுன்ன லிபாஸுல் லகும் வ அன்தும் லிபாஸுல் லஹுன். பெண்கள் ஆண்களுக்கு ஆடை, ஆண்கள் பெண்களுக்கு ஆடை. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன உதாரணம்? ஒரு ஆடை இல்லாமல் ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக முடியுமா? முடியுமா? அந்த ஆடை சரியான நிறத்தில் இருக்க வேண்டும், அப்படித்தானே? சரியான வடிவத்தில் இருக்க வேண்டும். உடலோடு சேர்ந்து அந்த ஆடை அமைக்கப்பட வேண்டும், அப்படித்தானே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணவன் மனைவியோட உறவை அப்படி ஆக்குகிறார், நெருக்கமானது, பிரிக்க இயலாதது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வ அன கைருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர்கள் உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே சிறந்தவர்கள், நான் என் குடும்பத்திலே சிறந்தவன், என் மனைவியிடத்திலே நான் சிறந்தவன். சொன்னது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே சென்று கேளுங்கள், உனக்கு சிறந்த கணவனாக நான் இருக்கிறேனா? அவர்கள் ஆம் என்று பதில் சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை உண்மையான வழியில் சென்று கொண்டிருக்கிறது. இல்லை என்று பதில் சொன்னால், நீங்கள் சிறந்தவர்களாக இந்த பூமியிலும் மறுமையிலும் மாற முடியாது. தொழுகையாளியாக, நோன்பாளியாக, ஜக்காத்தை கொடுப்பவர்களாக, ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்திலே சிறந்தவன் தன் மனைவியிடத்திலே சிறந்தவன். இந்த உலகத்திலே சிறந்த பெண் தன்னுடைய கணவனின் பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய பெண். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தம் இல்லாமல் மரணமாகிறாளோ அந்த பெண் சொர்க்கம் செல்ல மாட்டாள். ஒரு நிமிடம் கணவனின் பொருத்தம் இல்லாமல் இருக்கிறாள், அந்த நிமிடத்தில் மரணம் வந்தால் இருவருடைய வாழ்க்கையும் ஒரு தேடனுடைய வாழ்க்கை, இருவருடைய வாழ்க்கையும் ஒரு அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் மாறி மாறி பரிமாறி பரிமாறி போட்டி போட்டு மரணம் வரை அவர்களை இழுத்து செல்லக்கூடிய வாழ்க்கை ஒரு மூமினுடைய குடும்ப வாழ்க்கை. ஆனால் இந்த கவலையால், பிரச்சனையால், சோதனைகளால், சிக்கலால், தவிப்புகளால் இடப்பட்டிருக்கிறது அந்த வாழ்க்கையே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்திலே சில முறைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கணவன் ஒரு பெண்ணுக்கு மிக நெருக்கமானவனாக இருக்க வேண்டும். கணவன் தன் மனைவிக்கு மிக நெருக்கமானவனாக இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு மிக நெருக்கமானவனாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் பகிராததை கணவன் மனைவியிடத்திலே பகிர வேண்டும், மனைவி கணவனிடத்திலே பகிர வேண்டும். ஆனால் இன்று மூடலாக இருக்கிறது. வெளிப்படையாக இருக்கும் பொழுது எல்லோர்களிடத்திலும் சிரித்து பேசுகிறான், மகிழ்கிறான், இவனை போன்று சிறந்தவன் இல்லை என்று காட்சி அளிக்கிறான். குடும்ப வாழ்க்கையிலே சென்று பார்த்தால் மனைவியை துன்புறுத்துகிறான், அடிக்கிறான், கோபப்படுகிறான், உண்மையான தன்மைகள் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறான். அவன் சிறந்தவன் அல்ல. வெளிப்படையில் சிரிப்பு, உள்ளே சென்றால் கோபம். எல்லோரிடத்திலும் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பான், மனைவியிடத்தில் விட்டுக் கொடுக்க மாட்டான். ஒரு பிளைட்டிலே செல்லுகிறான், செல்லும் பொழுது ஏர் ஹோஸ்டர் வருகிறாள். ஒரு பெண் ஒரு டீயை தவறுதலாக அவனுடைய ஆடையில் கொட்டி விடுகிறாள், என்ன சொல்லுவான்? நோ இஷ்யூ, பிரச்சனைகள் 40. அதே அவனுடைய வீட்டில் அவனுடைய மனைவி செய்தால் என்ன நடக்கிறது? வேணும்னே செஞ்சிட்டியா? இதுக்குத்தான் நீ பிளான் பண்ணி டீயை போட்டி, அதுவும் கொதிக்க கொதிக்க போட்டிருக்கிய. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன நடக்கிறது? கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாடாக. சுருக்கமாக, ஒரு கணவனுடைய கடமை மனைவியின் மீது என்ன? ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்றால் எது ஒரு கணவனுக்கு தேவை? முதலாவது, திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டால் அந்த மனைவி யார் என்பதை முதலில் அறிந்து கொள். யார் அந்த மனைவி? அந்த பெண் யார்? அந்த பெண்ணுடைய தன்மை என்ன?
அந்த பெண்ணுடைய நன்மை என்ன, அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய தீமை என்ன, அந்த பெண்ணுடைய நல்ல குணம் என்ன, கெட்ட குணம் என்ன, அந்த பெண் எதை விரும்புவாள், எதை விரும்ப மாட்டாள், முதலில் அதை அறை, அதை அறிந்து கொள், அதை படி, அந்த பெண்ணோடு வாழ்ந்து அதை படி. அதை படிக்காமல் நீ ஒரு கற்பனையை செய்து கொண்டு இதுபோல்தான் என் மனைவி இருக்க வேண்டும் என்று நினைக்காது. உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. யோசித்து பாருங்கள் மூமின்களை, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் அல்லாஹுடைய தூதரை அறிந்திருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்களை அறிந்திருந்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆயிஷா நீ எப்போது கோபத்தோடு இருக்கிறாய், எப்போது என் மீது சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்படி அல்லாஹுடைய தூதரே, நீ கோபத்தோடு இருந்தால் சொல்லுவாய் இப்ராஹிமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று, நீ சந்தோஷத்தோடு இருந்தால் சொல்லுவாய் முஹம்மதின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று. லா இலாஹா இல்லல்லாஹ். மனைவி அறிந்திருந்த கணவன் யார் உதாரணம் வேண்டும் இதைவிட? ஒரு மனைவி எப்போது சந்தோஷப்படுவாள், கோபப்படுவாள், முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்துடைய தலைவருக்கு தெரியும். லா இலாஹா இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள், அப்படி தெரியவில்லையா, அந்த மனைவியை புரியவில்லையா, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். எப்போது அந்த பெண்ணை திருமணம் முடித்த உடன் அந்த பெண்ணுடைய முக்தி முனியை பிடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன உதவி சொன்னார்கள், அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ கைரி மா ஜுபிலத் அலை, யா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய நன்மைகளை எனக்கு கொடு, இயற்கையில் அமைந்த இந்த பெண்ணுடைய நன்மைகளை கொடு, தீமைகளை இந்த பெண்ணிடத்திலிருந்து வரக்கூடிய தீமைகளை தடுத்து விடு, இந்த பெண்ணுடைய இயற்கையான தீமைகள் இந்த இயற்கை குணத்துடைய தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு. எத்தனை பேர் இந்த துவா செஞ்சோம், எத்தனை பேர் இந்த சுன்னத்தை ஆயாத்தாக்கணும். இப்போ மீதி இருக்கவங்களெல்லாம் என்ன செய்வீங்க, இன்னொரு திருமணம் செய்வீங்களா? லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்விடத்திலே முறையிடு, யா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய நன்மையை கற்றுக்கொடு, இந்த பெண்ணுடைய தீமையை கற்றுக்கொடு. அந்த பெண்ணிடத்தில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், இரண்டும் இல்லாத பெண் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், எந்த ஒரு மூமினான ஆணும் எந்த ஒரு மூமினான பெண்ணும் பிரிந்து விட வேண்டாம். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக அந்த கணவன் அந்த பெண்ணிடத்திலே ஒரு குணத்தை கொண்டு வெறுப்படைந்தால் இன்னொரு குணத்தை கொண்டு திருப்தி அடையட்டும். உன் மனைவி உன் மீது கோபப்படுகிறாளா, உன்னை சரியான முறையில் கவனிக்கிறாளே, அதை நினைத்து திருப்தி அடை. உணவு அவர்களுக்கு சரியாக சமைக்க தெரியவில்லையா, உனக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறதே இந்த காலத்திலே, அதை நினைத்து திருப்தி அடை. உன்னை கவனிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆர்வம் உனக்காக வாழக்கூடிய பெண்ணாக மாறுகிறாளே, அதை நினைத்து திருப்தி அடை. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் சில வெறுப்பை கண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வெறுப்பை பல நன்மைகளாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தருவான். குர்ஆன் கொடுக்கக்கூடிய சான்று கண்ணியத்துக்குரியவர்கள், இரண்டாவது, உங்களுடைய மனைவி கிடைத்தால் உங்களுடைய மனைவியுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வாழ முயற்சிக்காது, முடியாது. எந்த பெண்ணுடைய பொருத்தத்தையும் உலகத்தில் யாரும் அடைய முடியாது. நீங்கள் தங்கத்தை வாங்கி கொடுங்க, கோடி கோடியாக கொட்டுங்க, அந்த பெண் உங்களை கொண்டு திருப்தி அடையவே மாட்டார். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் கணவனுக்கு அது செய்யலையே தான் யோசிப்பார். அது பெண்ணுடைய இயற்கை குணம், எல்லாம் செஞ்சதை யோசிக்க மாட்டார். அப்போ என்ன செய்யணும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்று பெண்ணுக்கு கொடு. அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு கவல உணவை உன்னுடைய பெண்ணுடைய மனைவியுடைய வாயில் ஊற்றி கொடு, ஊட்டு. அல்லாஹுவை திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பெண்ணை முத்தமிடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணுடைய திருப்தியை வாங்கி கொடுப்பான். நீ செல்ல வேண்டிய யாரிடத்தில் தான், அல்லாஹிடத்தில். அல்லாஹிடத்திலே பொருத்தத்தை தேடி உன் மனைவி இடத்தில் நீ நடந்து கொள், அல்லாஹ் அதை பொருந்த வைப்பான். உன் மனைவியின் பொருத்தத்தை தேடி சென்றால் அந்த பெண் மரணமாகும் வரை அந்த பொருத்தத்தை உன்னால் அடைய முடியாது. மூன்றாவது, அந்த மனைவியிடத்திலே பேசும்பொழுது என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்று யோசித்து பேசு. ஒரு பெண் வார்த்தைகளை கவனிப்பாள், வார்த்தைகளை கவனிப்பாள். ஒரு சின்ன வார்த்தையை ஏதோ கோபத்தில் சொல்லியிருப்பீங்க, அந்த வார்த்தையை அவர் இறுதி காலம் வரை ஞாபகம் வைத்து சொல்லிக்கொண்டே இருப்பாள். வார்த்தைகளை சரியாக பேசுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறை, அவருடைய மனைவிமார்களுடைய உள்ளங்களை வார்த்தைகளால் காயப்படுத்த மாட்டார்கள். நான்காவது, எல்லா நேரத்திலும் அன்போடும் பாசமோடும் காதலோடும் ரொமான்ஸோடும் வாழ். ஹலால் ஹலால், ரொமான்ஸ் ஹலால், காதலிப்பது ஹலால். யாரே கல்லூரியில் படிக்கும் பொழுது கல்லூரியில் படிக்கக்கூடிய வாலிப பெண்ணை அல்ல, ஹராம்.
அந்த பெண்ணோடு பேசுவதில்லை, அந்த பெண்ணோடு டேட்டிங் செய்வதில்லை. ஹலால் ஹராம், டேட்டிங் ஹலால் எப்போது? திருமணத்திற்கு பிறகு. சேட்டிங் ஹலால் எப்போது? திருமணத்திற்கு பிறகு. திருமண ஒப்பந்தம் நடந்ததற்கு பிறகு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரே பாத்திரத்திலே குளிப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ், இருவரும் மாறி மாறி ஊற்றிக்கொண்டு குளிப்போம். எத்தனை பேர் நம்முடைய மனைவிமார்களோடு குளித்தவர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ். திருமணம் முடிக்காத வாலிபர்கள் இருந்தால் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், கற்பனையில் மூழ்கி விடாதீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹுடைய தூது சொல்லாது சொல்ல வணக்கம் வழக்க முறை. ஒவ்வொரு தொழுகைக்கு செல்வதற்கு முன்னாலும் தன்னுடைய மனைவியை முத்தம் என்று செல்வார்கள். யாருடைய வழிமுறை? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை. தொழுகைக்கு செல்லும் பொழுது முத்தமிடுவார்கள் தன் மனைவியை. இன்னைக்கு பக்கத்தில் வராதீங்க, உது செஞ்சிருக்கீங்க என்றுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. ஒரு மனிதன் ஐந்து முறை தன் மனைவி மீது பாசத்தை வெளிப்படுத்துகிறார், அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குமா? பிரச்சனை இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவியுடைய வாயில் உணவை ஊட்டி கொடுப்பார்கள். ஒரு ஒரு நாளையில் ஒரு முறை உங்கள் மனைவிக்கு உணவை ஊட்டுவதை மறக்காதீர்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. அப்படித்தானே? உணவு ஊட்டும் பொழுது கோபத்தோடைய ஊட்டுவீங்க, வெறுப்புடைய ஊட்டுவீங்க? ஒருக்க எல்லா கவலையும் மறந்து ஒரு உணவை ஊட்டுவோம்னு ஊட்டுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதை கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக்கிடுவான், மகிழ்ச்சியாக்கிடுவான். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவி எந்த இடத்திலே கடித்தார்களோ அந்த உணவை அதே இடத்திலே வாங்கி கடிப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வாழ்க்கையை நமக்கு தருவானாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியோடு ஓட்டப்பந்தயம் வைப்பார்கள். ஓட்டப்பந்தயம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருக்களில் ஓடுவார்கள் தன் மனைவியோடு. லா இலாஹ இல்லல்லாஹ், என்ன ஒரு வாழ்க்கை பாருங்கள், அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை. அது போன்று ஆறாவது, மனைவியை நம்புங்கள். முதலில் சந்தேகம் கொள்ளாதீர்கள், மிகப்பெரிய நோய் அது. சந்தேகிப்பது முதல் பெரிய நோய். அது போன்று பெண்கள் சந்தேகப்படுவப்படும் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடும். சந்தேகப்படுவது ஆண்களுக்கு மிகப்பெரிய நோய். அது போன்று பெண்கள் என் கணவன் என் மீது சந்தேகப்படும் அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது. உறுதியான நம்பிக்கையோடு, ஒரு நம்பிக்கையோடு, சந்தேகம் இல்லாத வாழ்க்கையோடு அமைந்தால்தான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை, இவனுடைய மூளையெல்லாம் குழம்பி 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 ஷைத்தானுடைய கட்டுப்பாட்டில் சென்று அந்த பெண்ணை தலாக்கு விடும் அளவிற்கு இந்த சந்தேகம் அவனை கொண்டு செல்லும். பல குடும்பங்களுடைய பிரிவு சந்தேகத்திலிருந்து எழுந்தது. அல்லாஹ் இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஏழாவது, கணவர் மனைவியுடைய முடிவை, மனைவி ஒரு முடிவை கொடுத்தால் அதை மதியுங்கள். இவ என்ன எனக்கு முடிவு கொடுக்கிறது ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லி தள்ளி போடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை என்ன செய்வதென்று தெரியாமல் வருகிறார்கள். சஹாபாக்கள் கட்டுப்படவில்லை, உள்ளே வருகிறார்கள். யாருடைய அறைக்கு? கவலை என்று வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் யாருடைய அறைக்கு சென்றார்கள்? யாருடைய அறைக்கு? மனைவியின் அறைக்கு சென்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னைக்கு வீட்டுக்கு போனாதான் கவலை, வெளியே வந்தாலும் சந்தோஷம் இருக்கு உனக்கு. ஏ, இவன் மனைவியை அதோடு பழகவில்லை. மனைவியிடத்தில் எதை பகிர வேண்டுமோ பகிர்ந்த அந்த நட்பை அங்கே ஏற்படுத்தவில்லை. நண்பனுக்கு முதலிடம் கொடுத்து மனைவியை பின்னால் தள்ளினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் இருந்த கவலையை நான் அறிந்து கொண்டேன். ஒரு கணவனுடைய முகம் உள்ளே வரும் பொழுது எப்படி இருக்கிறது மனைவி பார்க்க வேண்டும், அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். உள்ள வந்த உடனே எங்க ஜோயாலி காசில் ஒரு பத்து பவுனை வாங்கிட்டு வந்துருவோமான்னு சொல்றீங்க, அவன் கோபத்தில் இருக்கும்போது என்னாகும்? என்னாகும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரை ஏன் இந்த கவலை, ஏன் இந்த கவலை? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என் தோழர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை, இப்படி நிகழ்ந்து விட்டது. உம்ராவை செய்யாமல் கொண்டு வந்த ஆடுகளை அறுத்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டேன், ஆனால் செயல்படுத்தவில்லை அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் சென்று செயல்படுத்துங்கள், உங்களை பின்தொடரும் உங்கள் தோழர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே சென்று தங்களுடைய தலையை மடித்தார்கள். உம்ராவுடைய கடமையை முடித்ததற்கு பதிலாக ஆடுகளை அறுத்தார்கள். சஹாபாக்கள் அதை பின்தொடர்ந்தார்கள். உம்மு ஸலமா இல்லையே எங்களுடைய மனைவிமார்கள் கேட்காதீங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். கட்டுப்படுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் செல்வத்தை வரக்கத்தை வைத்திருக்கிறான். எட்டாவது, இந்நேரமும் பொறுமையை கையாளுங்கள் அல்லாவிற்காக. உங்கள் மனைவி கோபப்பட்டால் உங்கள் மனைவிக்காக பொறுமையை கையாள வேண்டாம். நீங்கள்
உங்கள் மனைவிக்காக அந்த பெண்ணிடத்தில் அன்பையும் பாசத்தையும் கோபத்தையும் காட்ட வேண்டாம். அல்லாஹ்விற்காக காட்டுங்கள், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனைவி கோபப்பட்டால், நான் அதை சகித்து கொண்டால் அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான் என்பதற்காக காட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பான். இதை கொண்டு அல்லாஹ் எங்களை சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பான் என்று காட்டுங்கள், அல்லாஹ் அதை உங்களுக்கு சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பான். ஒன்பதாவது, சதா நேரமும் உங்கள் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ் ومن ذريتي يا الله என்னையும் என்னுடைய வாரிசுகளையும் தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கிவை. இன்று பிள்ளை தொழுவான், மன கணவன் தொழமாட்டான், கணவன் தொழுவான், மனைவி தொழமாட்டாள், இதுவெல்லாம் முஸ்லிம் குடும்பமே கிடையாது. கணவன் தொழுது மனைவி தொழவில்லை என்றால் இது முஸ்லிம் குடும்பம் கிடையாது. வேண்டும் என்று கணவன் தொழுகையை விட்டால் அவன் காஃபிர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பாடாக. வேண்டும் என்று விட்டால், மறதியிலே தவறியிலே விட்டால் அவன் அது பாவம், அது தௌபாவின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும். தொழுகை இல்லாத கணவர்கள் இந்த தொழுகையுடைய மனைவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பெற்றோர்களால். பிள்ளைகள் தொழாமல் இருக்கிறார்கள், கவலை இல்லாமல் முஸ்லீம் பெண்களான ஆண்களும் பெண்களும் வாழ்கிறார்கள். இந்த வயசுலேயே காலையில் 4 மணிக்கு எழுஞ்சு இவன் பணியில் போய் தொழுகணுமா? 10th exam இருக்கு, இவன்லாம் தொழுக போனால் என்னாகும்? பரிசு குழந்தை போயிருமே. லா இலாஹ இல்லல்லாஹ். உனக்கு உங்களுடைய பிள்ளைக்கு உலகத்தை காட்டி வளர்க்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைக்கு உலகம் மட்டும் போதும் என்று மறுமையை மறக்க வைக்கிறீர்களா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் இல்லை, உங்களுடைய 10th exam 12th exam தான் மிகப்பெரியது என்பதை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? இந்த பிள்ளை எதை நோக்கி செல்லும் வளர்ந்ததற்கு பிறகு? துஆ செய்யுங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் ஈமான் கொண்டவர்களே நரக நெருப்பிலிருந்து பாதுகாருங்கள். கடமை, உங்கள் மனைவியை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது உங்களுடைய கடமை, உங்களுடைய பிள்ளைகளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது உங்களுடைய கடமை. 10th exam 12th exam அல்லது உலகத்தில் மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யும் அளவிற்கோ உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது உங்களுக்கு தேவையாக இருக்கலாம், உங்கள் மீது கடமை கிடையாது. நாளை மறுமையில் அல்ல உங்களுடைய பிள்ளையை இன்ஜினியர் படிக்க வைத்தீர்களா என்று கேட்பானா? டாக்டர் படிக்க வைத்தீர்களா என்று கேட்பானா? உங்களுடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுத்தாயா? நரகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுத்தாயா? உன்னுடைய பெண்ணுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுத்தாயா? உன்னுடைய பெண்ணுக்கு ஒரு ஆணிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்ற முறையை கற்றுக் கொடுத்தாயா? இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்துட்டு ஆணும் பொண்ணும் அவருடைய தந்தையும் தாயும் பிள்ளைகளும் சேர்ந்து எதை பார்க்கறாங்க? நாடகம், சீரியல், லா இலாஹ இல்லல்லாஹ். கேவலம், முஸ்லிம் சமூகம் கேவலம். தனக்கு முன்னால் தன்னுடைய மனைவி ஒரு அந்நிய ஆணை டிவியிலே பார்க்கிறாள், கணவனுக்கு உணர்வில்லை. ஒரு மனைவி, ஒரு கணவன் பார்க்கிறான் தன்னை தவிர இன்னொரு பெண்ணை. நேரடியாக பார்த்தால் தான் தவறா? டிவியிலே பார்த்தால் தவறு கிடையாதா? தவறு கிடையாதா? என்ன விளக்கம்? பிள்ளைக்கு பார்க்க கொடுக்கிறார்கள். உன் பிள்ளை ஒரு ஆணை தெருவிலே பார்த்து சென்றால் சம்மதிப்பார்களா? அந்த பெற்றோர்கள் டிவியிலே பார்த்தால் சம்மதிக்கிறார்கள். அப்படி பார்க்கவிட்டால் அவனை போன்று திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு வாலிபனை திருமணம் ஒரு வாலிபனை காதலிக்க அவன் என்ன செய்வார்? என்ன செய்வார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாடா. இது கணவனுடைய கடமைகள், மனைவியுடைய கடமை. இருக்கு 15. மனைவியுடைய கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்திலே பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு பிறகு அல்லாஹ் ஆக்கிய மிக முக்கியமான கடமை கணவனுக்கு பணிவிடை செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த உலகத்திலே ஒருவருக்கு சஜ்தா செய்யுமாறு ஒருவரை பணித்திருந்தால் கணவனுக்கு மனைவியை சஜ்தா செய்யுமாறு பணித்திருப்பேன். இதை விட என்ன வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வார்த்தையை விட என்ன வேண்டும் பெண்களே? ஒருவருக்கு சஜிதா செய்யுமாறு பணித்திருந்தால் மரியாதை நிமித்தமாக கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு என்னுடைய சமூகத்துடைய பெண்களை பணித்திருப்பேன். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களே, சொர்க்கத்தின் எல்லா வாசலின் வழியாகவும் உங்களுடைய பெயர் அழைக்கப்பட வேண்டுமா? அல்லது அழைக்கப்படாமலேயே எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டுமா? கேளுங்கள். இதா சொல்லத் இம்ராஅத்து ஹம்ஸஹா, எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுகிறாளோ, வஸாமத் ஷஹ்ரஹா, ரமதான் மாதத்திலே நோன்பு வைக்கிறாளோ, வஹஃபிதத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறாளோ,
வாத்தாத் ஜௌஜஹா தன் கணவனுக்கு முற்றிலும் கட்டுப்படுகிறாளோ அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். வாத்தாத் ஜௌஜஹா கணவனுக்கு கட்டுப்படுதல் அதில் மிகப்பெரிய தன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை பார்த்தேன், அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பாட, எம்முடைய குடும்பத்தார்களை பாதுகாப்பாடாக, அதனுடைய காற்றை கூட சுவாசிக்காமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பாடாக. நரகத்தை பார்த்தேன், அதில் அதிகமாக பெண்களை பார்த்தேன். ஏன் அல்லாஹுடைய தூதரே, அன்சாரி பெண்கள் கேட்டார்கள், ஏன் அல்லாஹுடைய தூதரே அதிகமாக சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள், கணவனுக்கு மாறு செய்வீர்கள், கணவனுக்கு மாறு செய்வீர்கள். அல்லாவிற்கு இணை வைத்த காரணத்தால் அல்ல, கொடிய குற்றங்களை செய்த காரணத்தால் அல்ல, கணவனுக்கு மாறு செய்தால் நரகம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு கணவனுக்கு கட்டுப்படுதல் எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது, எவ்வளவு அந்தஸ்தில் உள்ளது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான. அது போன்று கணவன் மனைவியுடைய கடமைகள், கணவனை முதலாவதாக அறிதல், கணவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எதை என் கணவன் விரும்புவான் எதை விரும்ப மாட்டான், எது அவனுக்கு சந்தோஷம் எது அவனுக்கு கவலை, எதை பேசினால் எந்த நேரத்திலே பேசினால் திருப்தி அடைவான், எதை பேசினால் கோபப்படுவான் என்ற எல்லா கல்வியையும் அறிந்தால்தான் அந்த கணவனோடு உங்களால் வாழ முடியும். என்னால் பெண்ணுடைய குணம் இயற்கையிலே பலகீனமானது, இயற்கையிலேயே பலகீனமானது. தன்னுடைய விருப்பப்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு பெண் விரும்புவாள். இல்ல மஷா அல்லாஹ், அது அவளுடைய இயற்கையான குணம். அதற்கு ஏற்றார் போல் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை தன் கணவனுடைய திருப்திக்கும் அதிருப்திக்கும் மகிழ்ச்சிக்கும் கவலைக்கும் ஏற்ப மாற்றிக்கொண்டாள், அவள்தான் இந்த உலகத்தில் உயரமான பெண். ஈமானோடு இருந்தால் அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களாக எம்மை மாற்றுவானாக, எம்முடைய பெண்களையும் அல்லாஹ் மாற்றுவானாக. இரண்டாவது, எல்லா நேரமும் கணவனுக்கு காதலையும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருந்து. ஆனால் இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஒரு பெண் என்ன விரும்புவாள் தெரியுமா, எப்போது பார்த்தாலும் அந்த பெண்ணின் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்று அந்த பெண் விரும்புவாள். அந்த பெண்ணுக்கு அவளுடைய தேவை, அந்த பெண்ணுடைய செயல்களை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை சமைக்கும் பொழுதும் உங்கள் மனைவி விரும்புவாள் இந்த சமையலை நீங்கள் நன்றாக இருக்க நன்றாக இருக்கிறதம்மா என்று சொல்வதை. ஒவ்வொரு முறையும் தன்னை அலங்கரிக்கும் பொழுது அந்த பெண் விரும்புவாள் என்னை அழகு என்று என் கணவன் சொல்ல வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள். ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணை நீங்கள் நேசித்தாலும் அதிகமான நேசத்தை வைத்தாலும் அதையெல்லாம் பார்க்க மாட்டால் அதை வாயால் மொழிய வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள். அது அந்த பெண்ணுடைய இயற்கை குணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த உலக வாய்ப்பு அதுதான். அனுப்புங்கள், ஐ லவ் யூ என்று அனுப்புங்கள். தவறா மனைவிக்கு ஐ லவ் யூ சொன்னால் தவறா, தவறா? தவறான பெண்களிடத்தில் ஐ லவ் யூ சொன்னால்தான் தவறு. வாட்ஸ்அப்புடைய சிம்பல்களுடைய ஹார்ட் துடிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் தவறான பெண்களுக்கு அனுப்பினால் தான் ஹராம். உங்கள் மனைவிக்கு அனுப்பினால் கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துட்டு சமைக்க சமைச்சிட்டு அவசர அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு கணவன், சமைச்சதை ஒன்றும் சொல்லலையேன்னு எதிர்பார்த்துட்டு தயவு அவன் ஆஃபீஸ் போய் சேர்ந்ததுக்கு பிறகு நிதானமாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து முழு சலாமு சொல்லி அந்த அன்பை எதிர்பார்த்துட்டு இருப்பா. என்ன இப்போதான் வந்திருக்க, 1000 வேலை இருக்கு, அப்புறம் பேசுற? சரி மதியம் என்ன சமைப்போன்னு கேட்போம், அதான் சொல்லிட்டேன், அப்புறம் பேசுற, வேலை இருக்கு. லா இலாஹா இல்லல்லாஹ் ஒரு மனைவியுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறாய், அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வானா? உன்னை உன்னுடைய அன்பை எதிர்பார்த்திருக்கிறாள், அன்பை எதிர்பார்க்காதவர்களுக்கு அன்பை கொடுக்கிறாய். அவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் மேனேஜர் வந்துட்டான் சார், சொல்லுங்க சார், ஐ வில் டூ, இப்போ முடிச்சறேன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள் மூமின்களே, இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நாம் இதில் பங்கு கொண்டிருக்கிறோம். அந்த மனைவியுடைய உள்ளம் நிறைந்து விட்டால் உங்கள் மீது அவள் அன்பை காட்ட மாட்டாளா, பாசத்தை காட்ட மாட்டாளா? அன்னைக்கு மதிய சாப்பாடு அவ்வளோ அறுமுகம், அவ்வளவு அற்புதமாக இருக்கும். சொல்லி பாருங்களேன், காலை சாப்பாடு இந்த மாதிரி நான் சாப்பிட்டது இல்லைம்மா என் வாழ்க்கையிலும் சொல்லி. மனைவி மதியம் அந்த சாப்பாட்டை எப்படி செய்வாங்க? காலையில் போகும்போது இதெல்லாம் என்ன, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிருக்கலாம்னு நீங்கள் போனீங்க, மதியம் உப்பு கூட இருக்காது.
நைட்டு அவ்வளோ பசியில் வருவீங்க ஏதாவது குடும்பான்னு சொல்லி, அப்போ தான் நமக்கு நோஞ்சு எல்லாம் முடிஞ்சு போய் கஷ்டப்பட்டு வருவோம். அப்போ அப்பாங்க பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாடாக. சதா நேரமும் அன்பையும் பாசத்தையும் இருவரும் பரிமாறிக்கொண்டே இருத்தல், மனைவி கணவனுக்கு கொடுத்தல், கணவி கணவன் மனைவிக்கு கொடுத்தல், இருவரும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருத்தல். சொல்லுங்கள், எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இப்போ போய் ஐ லவ் யூ அனுப்பிங்கன்னா சந்தேகப்படுவாங்க. அதான் முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். வாயால் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வேற யாருக்கோ மாற்றி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி வேற மாதிரி சந்தேகம் வந்துடும். சொல்லி பல நாள் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு இல்லை, எப்போ சொல்லியிருப்போம்? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசி வைக்கும் போது ஆயிரம் முறை போயிருக்கும். அந்த காலத்திலேயே டெலிகிராம்லையும் தந்தியிலையும் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த வார்த்தை இருக்குதான்னே நமக்கு மறந்துடும். பலருக்கு இல்லை மஷா அல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்குவாராக. மூன்றாவது, கணவனுடைய முழு செல்வத்தையும் பாதுகாத்தல், கணவனுடைய முழு செல்வத்தையும் நிர்வகித்தல். ஒரு பெண் ஒரு குடும்பத்துடைய அரசி, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண். அந்த பெண் தன்னுடைய தகுதியை அறிந்து செயல்பட வேண்டும். அந்த கணவன் சம்பாதிப்பதை சரியான முறையில் செலவழித்து சரியான முறையில் கணக்கை அந்த குடும்பத்திலே அமைத்தல் அந்த பெண்ணுடைய திறமை. அப்படி செய்தால் அந்த கணவன் அந்த மனைவியை நம்புவான். நம்ம மனைவிமார்கள் எல்லாம் மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, எப்படி எப்போ சம்பள ரேட்டு வரும், எப்போ நகை வாங்கலாம், எப்போ அந்த செலவை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கடனை வச்சுட்டு தான் அடுத்த மாதத்தை நடத்த வைப்பாங்க. இல்லை இலாக இல்லை இல்லை, ஒன்றா 25ஆம் தேதி சம்பளம் வாங்குவார், 26ஆம் தேதி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உட்கார்ந்துருப்பார். இப்படி இருக்கக்கூடாது. அவருடைய முழு மாதத்தையும் எந்த சிரமமும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஆக்குதல், அவருக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அது மனைவியுடைய திறமை, மனைவியுடைய வலிமை, அதை செயல்படுத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அந்த மாதம் அமையும். நான்காவது, கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்காமல் இருத்தல். ஒரு மனைவி ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே கணவனுடைய அனுமதி என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய கடமை, ஃபர்தை தவிர. அல்லாஹ்வுடைய கடமைகள் சட்டங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்திலே மனைவி ஒரு பெண் தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவின் தகுதியானவர் யார்? கணவன் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், எந்த ஒரு பெண்ணுக்கும் தகுதி கிடையாது அந்த கணவன் நிலையாக இருக்கும் பொழுது நோன்பு வைப்பதற்கு. நோன்பு வைப்பதற்கு கணவன் நிலையாக இருந்தால் அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பை அல்லாஹ்விற்கு நோற்பதற்கு அனுமதி கிடையாது. என்ன வேண்டும் இதை விட? ஒரு நோன்பு அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய நன்மை நஃபில், இந்த நஃபிலை செய்யக்கூடாது கணவனுடைய அனுமதி இல்லாமல். ஒரு இபாதத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிபந்தனைகளை கொடுத்திருந்தால் அவருடைய சுய பிரச்சனைகள், சொந்த பிரச்சனைகள், சொந்த முடிவுகளுக்கு பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வருவதற்கு காரணம் அதுதான். கணவனுக்கு தெரியாமல் முடிவை எடுத்தல், இதை கணவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஒரு ஆண் தனக்கு கீழ் உள்ள ஒரு பெண் தனக்கு தெரியாமல் முடிவு எடுத்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது அவனுடைய இயற்கை குணம், அவனுடைய ஆளுமை, அவனுடைய இயற்கையாக அமைத்தது அது. அவன் தான் மேலே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் விரும்புவான். பெண் அதற்கு ஏற்றாள் நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது எதிலே? அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை மீறுவதிலே கிடையாது. கணவன் சொல்லுகிறான், இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம், ஹிஜாப் அணியக்கூடாது, உயிரை பிரிந்தாலும் சரி கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது. இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம், தொழுகைதானே பரவாயில்லை, நாம் இஷாவோடு சேர்த்து தொழுது கொள்ளலாம், கட்டுப்படக்கூடாது. உயிரை இழந்தாலும் நிறைவேற்றாது. ஏன்? உன் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கூறியவனே யார்? அல்லாஹ். அவனுக்கு கட்டுப்பட்டதற்கு பிறகுதான் அவனுடைய சட்டங்களில் உன் கணவனுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவானாக. ஐந்தாவது, கணவனுடைய மரியாதையை கண்ணியத்தை அவர் இருக்கும் பொழுதும் இல்லாத நிலையிலும் கடைபிடித்தல், காத்தல். கணவன் போயிட்டான்னா போனை போட்டு இன்னைக்கு அவர் எப்படி செஞ்சார், இவர் எப்படி செஞ்சார், இன்னைக்கு அப்படி நடந்துகிட்டார் என்கிட்ட, லா இலாஹ இல்லல்லாஹ். புறம் பேசுதலின் உச்சம் தன் கணவனை பற்றி பிற இடத்தில் சொல்வது. உன் கணவன் பிரச்சனைக்குரியவனாக இருந்தால், உன் கணவன் உன்னை துன்புறுத்தினால், வேதனை செய்தால் யாரிடத்திலே முறையிடு? நீ உன் தோழிக்கு சென்று உன் கணவனுடைய குறையை வெளிப்படுத்துவாயா? அது பாவம், குற்றம். அல்லாஹ்விடத்திலே முறையிடு, அல்லது நீங்கள் இருவரும் பேசி ஒரு சமாதான முடிவை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தெளிவை கொடுப்பாள். ஏன்? உங்களுடைய கணவனுடைய உள்ளத்தை மாற்றுவது யாரிடத்தில் இருக்கிறது?
உங்களுடைய கணவனுடைய ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கவில்லை, கணவன் எப்போது பார்த்தாலும் எரிந்து எரிந்து விழுகிறாள், என்ன செய்வது? உங்கள் தோலை எடுத்துல என் கணவன் எரிந்து எழுந்து விழுகிறான் என் மேல, அவர் தாய் இடத்துல ஏமா கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவன் எரிஞ்சு எரிஞ்சு விடுறாமா என் மேல அப்படின்னு சொல்றதா? அல்லாஹ்விடத்திலே போயிடு, அல்லாஹுடைய இரண்டு கரங்கு இவர்களுக்கிடையே உள்ளங்கள் இருக்கிறது, அவன் நாடியவாறு மாற்றி அமைப்பான். அநீதம் அளிக்கப்பட்டால் அந்த அநீதம் செய்தவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிப்பான். உன் கணவன் உனக்கு அநீதம் அளித்தால், உங்களுக்கு அநீதம் அளித்தால், அல்லாஹ்விடத்திலே அந்த அநீதத்தை நீதமாக மாற்ற பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் மாற்றுவார். ஆறாவது, என்ன இருந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன மனதுக்கு விருப்பம் இல்லாததாக இருந்தாலும், நேரடியாக அந்த கணவனிடத்திலே திறந்த மாதிரி பேசிவிடுதல், ஓப்பனா சொல்லிடுறது, இதாங்க பிரச்சனை, இதான் நமக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணம், இதை நம்ம திருத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறந்ததா இருக்கும். மறைச்சு 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 வெளிப்படையில வந்தா முகத்தை புன்சிரி போச்சுக்கிட்டு உள்ளத்துல வந்துட்டானே அப்படின்னு நினைச்சு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டினீங்க, உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்காது. மகிழ்ச்சி என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய நாவும் முகமும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது மகிழ்ச்சி கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் சொல்லுகிறான் சூரா நிசாவுடைய 128வது வசனம், பெண்களே உங்களுடைய கணவன் உங்கள் மீது அநீதம் அளிப்பதை நீங்கள் பயந்தால், உங்கள் கணவன் உங்கள் மீது அதிருப்தி கொள்வதை நீங்கள் பயந்தால், நீங்கள் இருவரும் சமாதானமாக மாறுங்கள், நீங்கள் சமாதானம் அடைவதுதான் சிறந்தது. அல்லாஹ் சொல்கிறான் இருவரும் பேசி சமாதானம் அடைவதுதான் சிறந்தது, அதனால் பிரச்சனை என்று வந்தால் உடனடியாக நாளைக்கு பேசிப்போம், நாளை கழிச்சு பேசிப்போம், அடுத்த நாள் பேசிப்போம், எங்க இந்த குணம் உங்களுக்கு மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்பட்டது இந்த குணம் தான், இதை மாத்திக்கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வோம், அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் அந்த குணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றுவான். ஏழாவது, கணவனை பிறரோடு ஒப்பிடுது. அவருடைய சேலரி அவ்வளோ இருக்குங்க, ஏங்க நீங்கள் இவ்வளோ சேலரி வாங்குறீங்க, அவரை விட நல்ல திறமையாளியாக இருக்கீங்க, ஏன் நீங்கள் அவனமாக நடந்து கொள்ளலை? அவர் அவர் மனைவிக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, இப்போ சேலரி வந்த உடனே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இல்லாஹ இல்லல்லா. இந்த ஒப்பீட்டல் கணவனுடைய கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்பட்டு, கணவன் தான் அவன்தான் ராஜா இந்த உலகத்திலேயே, இந்த உலகத்திலேயே அவன் தான் எனக்கு ராஜா, அவனை விட யாருமே கிடையாது என்பது போல் அவனை உணர வைக்க வேண்டும். எனக்கு மிக பிடித்தமானவர் இந்த உலகத்தில் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் பிறகு என்னுடைய கணவன் தான், அதை உணர வைக்க வேண்டும் எல்லா முறைகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும். நீங்க அவரை கீழே தள்ளிட்டு வேறால மேல உயர்த்தி பார்த்தீங்க, பிரச்சனைகளும் குழப்பங்களும் அங்குதான் ஆரம்பமாகும். எட்டாவது, கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுதல். பல பெண்களிடத்தில் இல்லாத குணம் அதுதான். இப்போது இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, கஷ்டப்பட்டு உள்ள வருவார், கதவை தட்டுவார், வந்துட்டாரா கதவை துறமான்னு சொல்லி பிள்ளை அனுப்புவாங்க, டீ போட்டு கூடமான்னு கேட்பாங்க, இப்போதானே வந்திருக்கீங்க பொறுங்க, பிள்ளைக்கு வேலை பார்க்கணும், பிள்ளைக்கு படிப்பை சொல்லி கொடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஹூருலின் பெண் தெரியுமா? அந்த ஹூருலின் பெண் உங்களுடைய கணவன் மறுமையில் கிடைத்தால் கதவு தட்டப்பட்டால் என்ன சொல்வாள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யாக லனா வ அஹ்யானா லக், எங்களுக்காக உங்களை படைத்த கதவு அப்பதான் திறப்பான் நரகத்திலிருந்து வெளியே வந்து. அப்போ அந்த இரண்டு பெண் பெண்கள் சொல்லுவார்கள், மனைவிமார்கள் சொல்லுவார்கள், உங்களுக்காக எங்களை படைத்த, எங்களுக்காக உங்களை படைத்த அந்த அல்லாவிற்கே எல்லா புகழும். அவன் அவ்வளவு உச்சத்தில் போய் சொல்லுவான், சொர்க்கத்தில் என்ன மாதிரி யாருமே கிடையாது இந்த வார்த்தைக்கு பிறகு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, வாங்கம்மா உட்காருங்க, என்ன வேணும், என்ன செய்யணும், உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது நிலைமை, சந்தோஷமா இருக்கீங்களா? அழகிய வார்த்தைகளை கொண்டு பழகுதல், பேசுதல், அவனுடைய சூழ்நிலையை புரிந்து பழகி கொள்ளுதல், அவனிடத்திலே பேசுதல். ஒன்பதாவது, கணவனுக்கு முன்னால் சப்தங்களை உயர்த்தி பேசுதல் பாவம். கணவனுடைய உள்ளம் மோகும்படியாக நடந்து கொள்ளுதல் பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்கு அவ்வளவு பணிவை காட்டச் சொன்னார்கள், உங்களுடைய சப்தம் அல்லாவிற்காக, அல்லாவிற்காக உங்களுடைய கணவனுக்கு முன்னால் தாழ்ந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஏன் அது ஒரு மரியாதையாக செய்கிறேன், அது என் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாக கருதுகிறேன், அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு பல மடங்கு கூலி கொடுப்பான். இன்னைக்கு அவங்க பேசினா வீட்டை விட்டே வெளியே ஓடிடணும் அப்படி இருக்கும். இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, கண்ணியத்துக்குரியவர்களே,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நிலைமைகளை சீர்படுத்துவாராக. இந்த இரண்டு குடும்ப உறவுகளும் பிரிவது பிரிவதிலே இன்பம் காணக்கூடியவன் உங்களை விட உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை விட அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட இபிலீஸ். ஹதீஸ் நினைவுபடுத்தி கொண்டு இருக்க வேண்டிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இபிலீஸ் தன்னுடைய அரிசை சிம்மாசனத்தை கடலிலே அமைக்கிறான், தன்னுடைய படைகளை அழைப்பான், வா வரிசையா வாங்கப்பா, என்ன செஞ்சீங்க இந்த மாதிரி அங்க போன அவரை புறம் பேச வச்சுட்ட, போ போ, நீ என்ன செஞ்ச போய் பேச வச்ச, போ போ, என்ன செஞ்ச திருட வச்ச, போ போ, எல்லாம் பாவம் அடிக்க கொண்டே போவா. இபிலீஸ் நான் ஒண்ணு செஞ்ச, என்னடா செஞ்ச, என்னப்பா செஞ்ச, ரெண்டு கணவன் மனைவி சந்தோஷமா தான் இருந்தாங்க, நிம்மதியா தான் இருந்தாங்க, சின்ன வார்த்தைய மனசுக்குள்ள போட்டேன், இத பேசுறா அப்படின்னு அவர் பேசினார். மனைவி பேச ஆரம்பிச்சாங்க, அவர் இவரை பத்தி பேசினார், அவங்க அம்மா அவருடைய குடும்பத்தை பத்தி பேசினார். நான் சொன்ன அவர் மட்டும்தானா, நீனும் பேசு, நீனும் பேசு, நீனும் பேசு, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு நான் திரும்பி நான் சந்தோஷமா வந்துட்டேன். சைத்தான் இறங்கி வாடா வாடா வாடா, உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சொல்லி, நீதான் நேர்மை, நீதான் சிறந்தவன் உயர்ந்தவன் என்று அணைத்துக் கொள்வான். வேறும் சில ஹதீஸ்களில் தனக்கு பக்கத்திலே அமர வைத்துக் கொள்வான். இபிலீஸ் உங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய சண்டையில் மகிழ்ச்சி அடைகிறான். ஏதாவது சண்டை வருதா, வந்துட்டான்டா இபிலீஸ், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், உள்ள போறீங்களா, பிஸ்மில்லா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வீடுகளிலே நீங்கள் நுழையும் பொழுது பிஸ்மில்லா என்று கூறி நுழைந்தால், அல்லாஹ்வுடைய பெயர் கூறி நுழைந்தால், ஷைத்தான் சொல்லுவான், இன்னைக்கு நமக்கு இங்க தங்குமிடம் கிடையாதுப்பா, வேற வீட்டை பார்த்து போகணும். அல்லாஹ்வுடைய பெயர் கூறாமல் நினைந்தால், ஏ வாங்க வாங்க வாங்க, இங்கதான் நம்முடைய வீடு என்று எல்லாவரையும் அழைத்து உள்ளே உட்கார்ந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய பெயர் கூறாமல் சாப்பிட்டால் அன்றைய இரவு உணவும் அவனுக்கு அங்கேதான். ஷைத்தான் உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இருந்தா சும்மா இருப்பானா, என்ன செய்வான், ஷைத்தான வீட்டுக்கு வெளியிலேயே பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா சண்டை இருக்குமா, பிரச்சனை இருக்குமா, சச்சரவு இருக்குமா, கவலை இருக்குமா? லா இலாஹ இல்லல்லாஹ், கண்ணியமாக வாழ வேண்டிய வாழ்க்கை, மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய வாழ்க்கை, அன்பையும் பாசத்தையும் மாறி மாறி காட்டி இந்த உலக வாழ்க்கையுடைய அத்துணை கவலைகளையும் மறக்க வைத்து ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக இந்த உலகத்திலே கணவனையும் மனைவியையும் ஆக்குவது இருவரின் மீதும் கடமையாக்கப்பட்ட கடமை. இன்னைக்கு பிரச்சனைகளையும் தலாக்களையும் சச்சரவுகளையும் சண்டைகளையும் அடித்தலையும் இருவரும் மாறி மாறி ஏசுறதலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இது முசீபா, இது முசீபா, சோதனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாடாக. கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூர அஹ்சாபுடைய 35வது வசனத்திலே முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு சில தன்மைகளை சொல்கிறான், அதை கூறி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? இன்னல் முஸ்லிமீன் அவல் முஸ்லிமாத், அல்லாவிற்கு கட்டுப்பட்ட ஆண், அல்லாவிற்கு கட்டுப்பட்ட பெண். வல் முஃமினீன் அவல் முஃமினாத், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு பெண், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண். வல் கானிதீன் வல் கானிதாத், அல்லாஹ்விற்கு தன்னை பணிய வைத்த ஒரு ஆண், அல்லாஹ்விற்கு தன்னை பணிய வைத்த ஒரு பெண். வஸ்ஸாதிகீன் வஸ்ஸாதிகாத், அல்லாஹ்விற்கு உண்மையை பேசிய ஒரு பெண், உண்மையை பேசிய ஒரு ஆண். வஸ்ஸாபிரீன் வஸ்ஸாபிராத், பொறுமையை கடைபிடித்த ஆண், பொறுமையை கடைபிடித்த பெண். வல் காஷிஈன் வல் காஷிஆத், உள்ளத்துடைய அச்சத்தோடு பணிவோடும் நேசத்தோடும் அல்லாஹுவை பயந்த ஒரு ஆண், அல்லாஹுவை பயந்த ஒரு பெண். வல் முத்தசத்திகீன் வல் முத்தசத்திகாத், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்த ஒரு ஆண், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்த ஒரு பெண். வஸ்ஸாயிமீன் வஸ்ஸாயிமாத், அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பை நோற்ற ஒரு ஆண், அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பை நோற்ற ஒரு பெண். வல் ஹாஃபிதீன் ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத், தங்களுடைய கற்பை மர்மஸ்தானத்தை பாதுகாத்த ஒரு ஆண், பாதுகாத்த ஒரு பெண். வஸ்ஸாகிரீன் அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்த ஒரு ஆண், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்த ஒரு பெண். இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பையும் மிகப்பெரிய கூலியான யஅனி அல் ஜன்னா அதையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த தன்மைகளுடைய பெண்களாக ஆண்களாக நாம் மாறுவோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களை, மிக முக்கியமாக ஒரு கணவன் ஒரு மனைவி விரும்பக்கூடிய மிக முக்கியமான தன்மை, இந்த மனைவி எனக்கு மட்டுமே உரித்தளவலாக இருக்க வேண்டும். இவள் சொல், இவள் அழகு, இவள் உரிமை, இவளுடைய கண்ணியம், இவள் கொடுக்கக்கூடிய மரியாதை எனக்கு மட்டுமே. கணவன் விரும்புவாள், மனைவி விரும்புவாள், இந்த கணவன் எனக்கு மட்டுமே. இவன் பேச்சு, இவன் நடை, இவனுடைய உடை, இவனுடைய கண்ணியம், இவனுடைய மரியாதை, பாசம், நேசம் எனக்கு மட்டுமே.
இரு உறவுகளும் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு தூய்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால், அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்திலே தன் உலகத்திலே அழகி என்பது யாரும் இல்லை, என் மனைவியை தவிர அழகன் என்பவன் யாரும் இல்லை, என்னுடைய கணவனை தவிர இந்த உலகத்திலே எனக்கு தகுதியானவன், அவன் எதில் குறைந்திருந்தாலும் என்னிடத்திலே மேன்மையானவன் அவனை தவிர யாரும் இல்லை என் கணவன் என்று இரண்டு உறவுகளும் இரண்டு உறவுகளையும் புரிந்து இந்த பூமியிலே வாழ்ந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்த முடியாது, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியாது. நாம் முயற்சிக்கலாம், அந்த முயற்சியை நிறைவேற்றுபவன் அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் இருவரும் செய்த குறை உறவுகளிலே செய்த நோவினைகளுக்கும் குறைகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து, யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக ஆக்குவாயாக. இந்த உலகத்திலே எப்படி கணவன் மனைவியாக குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்கிறோமோ இது போன்று நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் வாழக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பெண் பிள்ளைகளாக வளர்த்து அவர்களை இந்த மார்க்கத்திற்கு பயன் தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அவர்கள் எங்களை சொர்க்கத்திலே அழைத்துச் செல்லக்கூடிய கருவியாக மாற்றுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனைகளோடு, பாவ மன்னிப்போடு, தௌபாவோடு எல்லோரும் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாவம் செய்திருக்கும். அப்படித்தானே? யாரும் இதில் பெர்ஃபெக்டானவங்க கிடையாது, எல்லாரும் பாவம் செய்திருக்கும். ஒரு நிமிடம் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து, யா அல்லாஹ், இனிமேல் என்னை மாற்றிக்கொள்கிறேன், என் மனைவியிடத்திலே கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறேன், இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஐ லவ் யூ அனுப்புங்க, அவங்க உங்களுக்கு அனுப்பட்டும், ஐ லவ் யூ டூன்னு அல்ஹம்துலில்லாஹ் மகிழ்ச்சியான முறையில் இந்த சபையிலிருந்து கலைந்து செல்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மகிழ்ச்சியை மறுமை வரை அல்லாஹ் நீட்டிப்பானாக. நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை பன்மடங்காக ஆக்கி அல்லாஹ் மறுமையிலும் குடும்பங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் ஒன்று குட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. இவ்வளவு சிரமத்திற்கு பிறகும் இவ்வளவு பெரிய தூரத்திற்கு பிறகும் அழைப்பை ஏற்றி மார்க்கத்திற்காக, மார்க்க பணிக்காக, மார்க்க இல்மிற்காக தேடி வந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தையும் அவனுடைய அருளையும் அல்லாஹ் கூலியாக கொடுப்பானாக. நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் சீரமைப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.